بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்கின்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இரண்டு வாரங்கள் தொடராக இதை பார்க்க இருக்கிறோம். அதில் முதல் வாரமாக இன்றைய தினம் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய, அதாவது ஆரம்ப பிறப்பிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் வரைக்கும் உள்ள அந்த பகுதி, நபிகளாருடன் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்கின்ற ஒரு தலைப்பில் சில அடிப்படையான விஷயங்களை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இதுவும் இரண்டு வாரங்கள் என்பதனால் இது ஒரு விரிவாக பேசுகிறேன் அர்த்தமல்ல, மிகவும் சுருக்கமாகத்தான் அந்த இரண்டு வாரத்திற்குள் எங்களால் பேச முடியும். இது பல மணித்தியாலங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தலைப்பு. அன்புள்ள சகோதரர்களே, அலி ரழியல்லாஹு அன்ஹும் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்ற நபித்தோழர்களில் ஒருவர் இன்னும் சொல்லப்போனால் முதலாவது இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்ற பட்டியலில் பெண்களில் யார், அடிமைகளில் யார் அப்படி சொல்லுவார்கள். அதிலே சிறுவர்களில் இஸ்லாத்தை முதன் முதலாக ஏற்றவர் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொல்லி வரலாற்றிலே ஒருமித்த கருத்திலே சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால், நபித்துவ பட்டம் பெறுவதற்கு முன்னால் 10 வருடங்களுக்கு முன்னர் என்ன செய்தார்கள், பிறந்தார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாகின்ற அந்த காலப்பகுதியில் அலி ரழியல்லாஹுடைய வயதுத்தனை 10 வயது. அப்போ அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்ற வயது 10 வயது. அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வயதிலே இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அலி ரழியல்லாஹுடைய அண்ணனுடைய வயது 20, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய அண்ணன் தான் ஜாஃபர் இப்னு அபி தாலிப். அப்போ அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவர்களிலே இஸ்லாத்தை முதன் முதலாக ஏற்றவர்களில் முதன்மையானவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வீட்டில் வளர்ந்தார்களோ அந்த வீட்டில் வளர்ந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய வீட்டில் வளர்ந்தவர் என்று சொல்ல வேண்டும். காரணம், அவரை பொறுப்பெடுத்து வளர்த்தவர் யார், அப்துல் முத்தலிபுக்கு பின்னால் அபு தாலிப். அப்போ அபு தாலிபுடைய வீட்டில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்தார்கள். அப்போ அந்த வீட்டில் தான் அலி ரழியல்லாஹு அன்ஹு, ஜஃபர் இப்னு அபி தாலிப், ஏன்னா அவங்களாம் வந்து அபு தாலிபுடைய பிள்ளைகள், அதனால் அங்கே தான் என்ன செய்தார்கள், அவர்களும் வளர்ந்தார்கள். எனவே இந்த அடிப்படையில் அவர்களுக்கு இடையிலான ஒரு உறவு என்ன செய்தது இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்ந்தார்கள். அபு தாலிபுடைய மரணத்திற்கு பின்னால் நபிகளாரிடத்தில் தான் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்ந்தார்கள். இந்த அடிப்படையில் உறவு இல்லாமலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உறவு இல்லாமலேயே ஒரு உறவு என்ன செய்கிறது அந்த இடத்தில் உருவாகி விடுகிறது. யார் வீட்டில் வளர்ந்தார்கள் என்ற அடிப்படையில் ஒரு உறவு அங்கே உண்டாகி விடுகிறது. இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல வகையில் உறவு முறை, ஏன்னா நாங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிற நேரத்தில் அந்த உறவு முறை தான் நம்ம ஆரம்பமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பல வகையில் உறவு முறையில் உள்ளவர். முதன் முதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையுடைய மகன் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை அப்துல்லா, அப்துல்லாவுடைய சகோதரர் அபு தாலிப், அபு தாலிபுடைய மகன் தான் அலி ரழியல்லாஹு அன்ஹு. அபு தாலிபுடைய பேர் அப்து மனாஃப், அபு தாலிபுடைய பேர் அப்து மனாஃப், அப்து மனாஃப் அப்து மனாஃப்னு நிறையவர். பொதுவாக அரபுகளோட ஒரு வளமை என்னென்னு சொன்னால் ஒரு ரெண்டு ஜென்ரேஷனில் கடந்த காலத்துடைய ஒரு பேர் என்ன செஞ்சிடும், கண்டினியூ ஆயிரும். அது பொதுவான ஒரு வளமை. ஆனால் எங்களுடைய வளமை என்னன்னு சொன்னால் அது ஜென்மத்தில் என்ன செய்யாது, அது அந்த பேர் ரிட்டர்ன் வரவே வராது. அது எங்களோட பாட்டனார் பூட்டனார் வச்சுக்கிறாங்க, வைக்கக்கூடாதுன்றவாங்க, அது வைக்கவே கூடாதுன்ற ஒரு முடிவில் என்ன செஞ்சுருவாங்க, இருந்துருவாங்க. ஆனால் நீங்கள் அங்கே பார்க்கலாம் என்று சொன்னால் அலி ரழியல்லாஹு அன்ஹுவுடைய பிள்ளைகளுடைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா அபூபக்கர் வரும், உமர் வரும், இப்படி இந்த மாதிரி என்னது நபித்தோட பேர் நிறைய வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையில் நீங்கள் அப்து மனாஃப் அப்து மனாஃப் எந்த அப்து மனாஃப்னு தீர்மானிக்க வேண்டிய ஒரு கட்டம் என்ன செய்யும் வரும். அந்த மாதிரி பெயர்கள் ஒரு கலப்பான பெயராக நீங்கள் இருப்பதை காணலாம்.
இப்போ இந்த இடத்துல அலி ரதியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்துல்லாவுடைய மகன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ தாலிபுடைய மகன் அதாவது அலி. அப்போ ஒரே வரிசையில் தான் அவங்க என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். இப்போ இந்த அடிப்படையில் உறவு. இன்னொன்று என்னென்னு சொன்னால் அலி ரதியல்லாஹுடைய தாயார் யார், ஃபாத்திமா. மனைவி யார், ஃபாத்திமா. அலி ரதியல்லாஹுடைய தாயாரும் ஃபாத்திமா, மனைவி யாரும் ஃபாத்திமா தான். ஃபாத்திமா பின் து அசத், ஃபாத்திமா பின் து அசத். அடுத்ததாக அசத் வந்து ஹாஷிமுடைய பிள்ளை. எப்படி ஹாஷிம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய தந்தை ஹாஷிம்னு சொல்கிறோம். இப்போ அப்துல் முத்தலிபுடைய தந்தை ஹாஷிமுக்கு இன்னொரு பிள்ளை இருந்தார், அதான் அசத். அந்த அசதுடைய மகள் தான் இந்த ஃபாத்திமா. அந்த அசதுடைய மகள் தான் இந்த ஃபாத்திமா. இந்த ஃபாத்திமாவை தான் என்ன செய்கிறாங்க, அபூ தாலிப் முடிக்கிறாங்க. அதாவது அந்த பெரிய தந்தையுடைய மகளை என்ன செய்கிறார்கள், முடிக்கிறார்கள். அப்போ ஹாஷிமுடைய பிள்ளை அப்துல் முத்தலிப், அதே போல் ஹாஷிமுடைய பிள்ளை அசத். ஹாஷிமுடைய பிள்ளை அப்துல் முத்தலிப், ஹாஷிமுடைய பிள்ளை அசத், ரெண்டு பிள்ளை இருக்கிறாங்க. அப்போ அப்துல் முத்தலிபாக அப்துல் முத்தலிப் வழியாக வந்தவர் அபூ தாலிப், அசது வழியாக வந்தவர் ஃபாத்திமா. ஃபாத்திமா தாய், அபூ தாலிப் தந்தை. யாருக்கு, அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு. இந்த அடிப்படையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, அலி ரதியல்லாஹு அவர்கள் உறவாகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ எல்லா வகையிலும் அந்த நெருக்கம் என்ன செய்கிறது, இருக்கிறது. இன்றைக்கு வந்து சொல்கிறாங்க என்னது, உறவு முறைகளுக்குள்ளே திருமணம் நடந்தால் அங்கவீன குறைபாடுகள் அதிகம் என்று சொல்லி. ஆனால் நபித்தோழருடைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நெருக்கமான உறவு முறைகள் என்ன செஞ்சிருக்கும், திருமணங்கள் நிறையவே நடந்திருக்கும், திருமணங்கள் நிறையவே நடந்திருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது மருத்துவ உலகம் நிரூபித்ததாக எந்த செய்தியுமே இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இது அலி ரதியல்லாஹு அவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ள இரண்டு வகையான உறவு முறை. மூன்றாவது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன் அலி ரதியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மருமகனாக என்ன செய்கிறார்கள், அதாவது நபி அவர்கள் தனது மகளை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அப்போ எல்லா வகையிலும் ஒரு உறவானவர். நான் கடைசியில் இன்ஷாலா அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது இந்த மாதிரியான உறவு முறைகளை பற்றி என்ன செய்கிறார், ஒரு விஷயம் சொல்கிறார், அதை நான் கடைசியில் சொல்கிறேன். அப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாதிரி உறவு முறை இருந்தால், நபி அவர்கள் பொதுவாகவே தனது பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒன்றை விரும்பினார்கள். என்ன விரும்பினாங்கன்னு சொன்னால், தனக்கு முதன் முதலாக இந்த தஅவா விஷயத்திலே நான் பிரச்சாரம் செய்கிற விஷயத்திலே மிகவும் உதவியாக முதலாவது யார் இருக்கணும், எனது குடும்பத்தினர் தான் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று நபியவர்கள் நிறைய ஆசைப்பட்டார்கள். ஏன்னா குடும்பத்துக்கு நபியவர்களை யாருன்னு தெரியும், நல்லா சமுதாயத்துக்கு எப்படி தெரியுமோ அதைவிட பன்மடங்கு குடும்பத்துக்கு நபியவர்களை யாருன்னு தெரியும். அப்படி இருந்தும் குடும்பத்தில் யாரெல்லாம் உதவி செய்யலையோ, அவர்கள் இஸ்லாத்துக்கு வருகின்ற நேரத்தில் அவர்களது இஸ்லாத்தை நபியவர்கள் அங்கீகரித்தாலும் மனதில் நீ ஆரம்பத்தில் எனக்கு பதில் சொல்லவில்லையே என்ற வெறுப்பை என்ன செய்தார்கள், நபியவர்கள் காட்டினார்கள். நீ ஆரம்பத்தில் எனக்கு என்ன செய்திருக்கணும், உதவி செய்திருக்க வேண்டும் என்ற போன்ற வெறுப்பை நிறைய பேருக்கு நபியவர்கள் என்ன செய்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அதை ரசூலுல்லாஹ் தடை செய்யலாது, அல்லாஹ்வுடைய ஹக் அது. ஆனால் நபியவர்கள் என்ன செய்த வெறுப்பை காட்டினார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு ஆதரித்தார்களோ, குடும்பத்திலிருந்து முதலாக ஆதரவு தெரிவித்தார்களோ, அவர்களை நிறைய கௌரவப்படுத்தினார்கள், அவர்களை நிறைய அதிகமாக நபியவர்கள் கௌரவப்படுத்தினார்கள். அப்படியான ஒரு கௌரவமும் அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு என்ன செய்தது, கிடைத்தது. இது அலி ரதியல்லாஹு அவர்களுக்கும் நபியவர்களுக்கும் இடையிலான உறவை சொல்லுகின்ற ஒரு விஷயம். இரண்டாவது, அலி ரதியல்லாஹு அவர்கள் எழுத தெரிந்த மனிதர்களில் ஒருவராக இருந்தார்கள். அந்த மக்களுக்கு மத்தியிலேயே எழுத தெரிந்த மனிதர்களில் ஒருவராக இருந்தார்கள். அதனால் அவர் வந்து காத்திபுல் வஹி, வஹியை எழுதக்கூடியவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்தார். வஹியை எழுதக்கூடியவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்தார்கள். எழுத தெரிந்த மக்களுக்கு மத்தியில் அவர் எனது ஒரு ஒரு அதாவது அந்த அரபுகளுக்கு மத்தியில் எழுத தெரிந்த மனிதராக இருப்பது ஒரு கௌரவமாக இல்லையா, சின்ன வயதிலிருந்து என்ன செஞ்சிருக்குது, அவருக்கு ஒரு பெரிய ஒரு கவனம் எடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு ஒரு பெரியதொரு கவனம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அர்த்தம். எழுத தெரிந்த மனிதராக இருந்தார். இரண்டாவது, அதாவது அரபில் சொல்வார்கள் ஃபுருசியான்னு சொல்லுவார்கள், அதாவது நம்ம தமிழில் சொல்வதாக இருந்தால் நுட்பம், எல்லா விஷயங்களும் அவசரமாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, எல்லா விஷயம் இவர் இதுக்கு தான் வராரு, என்ன தான் நடக்க போகுது, அதுக்கு முந்தி அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடிய தன்மை, அதுக்கேற்ற மாதிரி செயல்படக்கூடிய தன்மை உள்ள இந்த மாதிரி ஒரு மனிதராக என்ன செய்தார்கள், யார், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அதே நேரத்தில் வீரராகவும் என்ன செய்தார்கள், மிகப்பெரிய ஒரு வீரராகவும் இருந்தார்கள், நல்ல கவிஞராகவும் இருந்தார்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறந்த ஒரு கவிஞராக இருந்தார்கள், சிறந்த பேச்சாளராக இருந்தார்கள். எடுத்தால் ஒரு யுத்தகலத்திலே போகிற நேரத்தில் பேச்சின் மூலம் தன்னை ஆர்வப்படுத்திக் கொள்ளக்கூடியவராக, யுத்தகலத்தில் பொறுத்த வரைக்கும் அமைதியாக போன ஆர்வம் என்ன செய்யாது, வராது. நம்மளை நாங்களே ஆர்வப்படுத்திக் கொள்கின்ற வார்த்தைகளோடு போகிற நேரத்தில் தான் ஆர்வம் வரும். யுத்தகலத்தில் எதில் இறங்கினாலும் அலி ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்வார்கள், ஒரு கவிதை படித்து தன்னை ஆர்வம் மூட்டிக்கொண்டே என்ன செய்வாங்க,
இறங்குவார்கள். அந்த அளவுக்கு எல்லா விதமான திறமை அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் இயல்பிலேயே ஒரு ஆளுமை மிக்க, ஒரு பர்சனாலிட்டி உள்ள ஒரு மனிதராக இருந்தார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்த நேரத்திலேயே அபு தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவருடைய மகன் அலி ரதியுல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதே நேரம் பாதுகாப்பான குடும்பம், அபூ லஹப்ல போன்ற குடும்பமோ அல்லது வேறு வேறவங்களோட குடும்பத்திலே அவர் என்ன செய்யலை, பிறக்கவில்லை. யார குடும்பத்தில், அபு தாலிபுடைய குடும்பம். அப்போ நிச்சயமாக என்ன செஞ்சிருக்கும், அவருக்கு எதிராக எந்த அநியாயமோ எந்த கொடுமையோ நடப்பதற்கான ஒரு துளி வாய்ப்பு கூட அங்கே இல்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதுகாப்பில், அலி அபு தாலிபுடைய பாதுகாப்பில் என்ன செய்கிறாரு, அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களை, மக்காவுடைய வாழ்க்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா பிரச்சாரங்களுக்கும் துணை நின்றார்கள், எல்லா பிரச்சாரங்களுக்கும் ஆதரவாக நின்றார்கள். ஆனால் மக்காவுடைய வாழ்க்கையில் அவருடைய செய்திகள் குறைவு. மக்காவுடைய வாழ்க்கையில் அவருடைய செய்திகள் குறைவு, காரணம் அவர் சிறுவர். அவர் சிறுவராக இருப்பதனால துணை நின்றார், உதவியாக நின்றார், உறுதியாக நின்றார் என்பதை தவிர பெரிய வரலாறுகள் மக்காவுடைய வாழ்க்கையிலே குறைவு. ஆனால் சீரால் என்ன செய்யும், பொதுவாக வரலாற்று செய்திகள் என நிறைய தொகுப்புகள் வரும், ஆதாரபூர்வமான செய்தியை சொல்வதுதான் எங்களுடைய நோக்கம். அதில் வந்து மக்கா வாழ்க்கையில் பெரிய சாதனைகள், பெரிய வழிகாட்டல்கள், அது போன்ற விஷயங்கள் மக்கா வாழ்க்கையில் குறவு. இவருடைய செய்திகள் பெருவாரியாக எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் ஹிஜ்ரத்திலிருந்து, ஹிஜ்ரத்துடைய செய்தியிலிருந்தான் ஆரம்பிப்பதை பார்க்கிறோம். நாமெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம், ஹிஜ்ரத்துடைய விஷயத்திலே அது அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், ஹிஜ்ரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அதாவது அல்லாஹு தஆலா சொல்கிற வைத்தியம் குருபி கல்லதீன கஃபரு, காஃபிர்கள் வந்து திட்டம் போட்ட நேரத்தில், லியூஸ்பி தூக்க, உம்மை கைது செய்வதற்கு அல்லது உம்மை கொல்லுவதற்கு அல்லது உம்மை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவதற்கு திட்டமிட்ட நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிட்டான், ஒரு திட்டமிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிஜ்ரத்துக்கு அழைத்து கொண்டு போயிட்டான். ஹிஜ்ரத் செஞ்சு இந்த ஹிஜ்ரத்துடைய நாளில் நபி அவர்களுக்கே ஏற்கனவே அந்த முன்னறிவிப்பு இருந்தது, ஆனால் எப்போ போவாங்கன்னு தெரிஞ்சிருக்கல. ஆனால் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தை தயார் நிலையில் வைத்து கொண்டே இருந்தார்கள். அறிவிப்பு வந்த உடனே அபூபக்கர் எல்லாம் போயிட்டாங்க. அந்த போகின்ற நாளில் இந்த போகிற செய்தி இதெல்லாம் இதில் வருது, சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அந்த போகின்ற நாளில் ஒரு சம்பவம் நடந்ததாக வருது. எப்படி என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது படுக்கையில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தூங்குமாறு சொல்லிவிட்டு காஃபிர்கள் வந்து அன்றைய இரவு என்ன செய்கிறாங்க, வீட்டை சூழ்ந்திருக்கிற நேரத்தில் அவர்களை அல்லாஹு தாலா என்னது தூக்கத்தில் ஆழ்த்தி விட்டான். இன்னொரு செய்தி வருது, மண் எடுத்து ரசூல் என்ன செஞ்சாங்க, முகத்தில் இப்படி வீசி விட்டார்கள். அவங்களோட முகங்கள்லாம் என்ன செஞ்சின, தூக்கத்தில் விழுகிற லெவலுக்கு ஆகிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போவதை விட்டும் அல்லாஹு தாலா அவருடைய கண்களை மறைத்து விட்டான் என்ற ஒரு செய்தி வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. காலையில் என்ன செய்கிறாங்க, எலும்பி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டுவதற்காக கிட்ட போகிறாங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, போர்வையில் இருக்கிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் தான் ஏமாந்தார்னு வாங்க, ஐன சாஹிபுக், உங்களோட தோழர் எங்கே என்று கேட்டதாக அலி ரதியுல்லாஹு அன்ஹுடைய சம்பந்தமாக ஒரு செய்தி முஸ்னத் அஹமத் 3251 இலக்கத்திலே வருகிறது. இது மிக பலகீனமான செய்தி. இந்த செய்தி இருக்குதானே, போர்வேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பதிலாக அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்த்தி கொண்டிருந்தார்கள். அந்த வீடை முழுதாக என்ன செய்தார்கள், இவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று இரவு என்ன செஞ்சாங்க, அந்த பகுதியால் போனாங்க. அதுக்கு பிறகு அந்த மண்ணை எடுத்து வீசினார்கள். அதுக்கு பின்னால் போய் பார்த்தா அலி ரதியுல்லாஹு அந்த போர்வையில் இருந்த உடனே உங்களோட தோழர் எங்கேன்னு கேட்டால் அவர் போயிட்டார், எனக்கு தெரியாது அப்படி என்று சொன்னதாக வரக்கூடிய இந்த செய்தி, இது ஆதாரபூர்வமான செய்தி அல்ல, பலகீனமான செய்தி. ஷேக் நாசுருதீன் அல்பானி உட்பட மிகப்பெரிய ஹதீஸ் கலை அறிஞர்கள் எல்லாம் இதை ஆதாரமற்ற செய்தி, இது நிரூபணமற்ற செய்தி என்று மறுத்திருக்கிறார்கள். இந்த செய்தியில் தொடரில் தான் வரும், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குகையில் ஒளிகிறாங்களே, அந்த நேரத்தில் காஃபிர்கள் வந்து தேடுகிற நேரத்தில் சிலந்தி என்ன செஞ்சிடும், வலை பின்னுறதை பார்த்து வலை பின்னிருக்கும். இது வந்து இதுக்குள்ளே முகமதுமுடைய தோழர்னுடைய வாய்ப்பே இல்லை, இது வந்து எவ்வளவு நாளைக்கு முந்தையனது பின்னின மாதிரி இருக்குது என்று சொன்னதாக வரக்கூடிய செய்தியும் பலகீனமான செய்தி. இந்த இரண்டுக்கும் என்னது வரலாற்றுக்கு சம்மந்தம் இல்லை, பலகீனமான செய்திகள். அதான் ஹதீஸ்களை அறிஞர்கிட்ட இது நிரூபணமாகலை, இந்த சிலந்தி வலை பின்னின செய்திகள் இதெல்லாம் நிரூபணமாகவில்லை. இன்னும் சொல்ல போனால் சரியான ஹதீஸ்களை பார்த்தால் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அச்சப்பட்டிருக்கின்ற அந்த நியாயமே புரிகிறது, சிலந்தி வலை இருக்கலை என்றது. அபூபக்கர் அச்சப்படுறாங்களே, அப்போ சிலந்தி வலை ஒன்று பின்றத அவங்க கண்ணாங்கன்னுவீங்களே, அந்த அச்சம் அவங்களுக்கு கொஞ்சமாக என்ன செஞ்சிருக்கும், தனிந்திருக்கும். ஆனால் அந்த அடிப்படையில் அவர்கள் ஆறுதல் அடையவில்லை. இன்னல்லாஹ மானா, அல்லாஹு தாலா எங்களோடு இருக்கிறான் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹு தாலா எங்களோடு இருக்கிறான் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லித்தான் என்ன செய்தார்கள், ஆறுதல் அடைந்தார்கள். அதனால் வரலாற்றில் சில பலகீனமான செய்திகள் இருக்குது. அதில் ஒன்று அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போர்வையில் இப்படி தூங்கினார்கள் என்ற செய்தி. இன்னும் சில அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னா, இது ஷியாக்கள் வழியாக இந்த செய்தி என்ன செய்திருக்கலாம்,
பதிவு செய்யப்பட்டிருக்கலாம். ஏன்னா இந்த செய்தியில் ஒரு இடத்துல வருது எப்படின்னா, அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு வந்து அலி ரதியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, எங்கே அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே அப்படின்னு. அவர் போயிட்டாரே அப்படின்னு சொல்கிற அறிவிப்பு, இதே அறிவிப்பில் ஒரு இடத்துல என்ன செய்து வருது. அப்போ இது என்ன, அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு லேட்டாக போன மாதிரியும் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் அந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரியும் போகாத மாதிரி இதே அறிவிப்பு வேறு இடங்களில் வர நேரத்தில் என்ன செய்கிறது, கூடுதலாக வருகிறது. அப்போ ஒருவேளை இது ஷியாக்களுடைய புனிதலில் இருக்கலாம் என்ற மாதிரியான அதாவது கருத்துக்கள் ஹதீஸ்களை அறிஞர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. எனவே அலி ரதியல்லாஹு அன்ஹு இந்த செய்தின்றது பலகீனமானது. ஹிஜ்ரத்தோடு சம்மந்தப்பட்டு இன்னொன்றையும் சொல்கிறேன், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் போகிற நேரத்தில் எல்லாரும் மறைஞ்சு மறைஞ்சு போனாங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹு செய்கிறாங்க, பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியில் ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க, யார் தன் மனைவி விதவையாக வேண்டும் என்று விரும்புகிறாரோ, தன் பிள்ளைகள் அனாதையாக வேண்டும் விரும்புகிறாரோ, அவர் எனது என்னோடு வரட்டும், நான் வந்து ஹிஜ்ரத் செய்கிறேன், நான் இப்பொழுது ஹிஜ்ரத்து செய்து போகிறேன், என்னோட வந்து வேணும்னா என்ன செய்யட்டும், சண்டை பிடிக்கட்டும். இதுவும் நிரூபணம் இல்லாத செய்தி, இதுவும் ஹிஜ்ரத் சம்பந்தமாக ஆதாரமற்ற பலகீனமான செய்திகளில் இவைகளும் உண்டு. எல்லாரும் போன மாதிரி தான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு போனாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அபூபக்கர்லாம் போனாங்க, அலி ரலியல்லாஹு அப்படி தான் போனாங்க. எல்லாரும் போன மாதிரி தான் என்ன செய்தாங்க, போனார்கள் எவ்வளோ இப்படி ஒரு அறிவிச்சுட்டு போனதாக வரக்கூடிய செய்தி. இப்போ மூணு செய்திகள் வரலாற்றில் பலகீனமான செய்திகள். இப்போ இது வந்து இப்போ நான் சொன்ன செய்தி முஸ்லிம் அஹமதில் 3251 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, மதீனாவுக்கு போன பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, இப்போ நான் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இளமை பருவம் தாண்டி திருமணம் என்ற பகுதிக்கு வரேன், ஏன்னா மதீனா போன பின்னால் தான் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூபக்கர் ரதியல்லாஹு ஒரு முறை வாராக அல்லாஹ்வின் தூதரே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 2 வயது இளமையானவர் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமாவை எனக்கு திருமணம் முடிச்சுட்டாங்கன்னு கேட்டாங்க அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏன்னா நபித்தோழர்கள்ட்ட ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட எங்களோட அந்த திருமண தொடர்பு வச்சுக்கணும், ரிலேஷன் உண்டாகி எல்லாம் நிறைய நபித்தோழர்கள்ட்ட இருந்த சிந்தனை. ஆனால் அந்த சந்தர்ப்பம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைவாக தான் என்ன செய்ய இருந்தது. அப்படி கேட்குறாங்க, கேட்டுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ வந்து என்னது சின்ன வயதில் உள்ளவ. ஆனால் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க, நல்ல மனிதர்கள் வந்து இப்படி கேட்டான்னு சொன்னால் சின்ன வயதெல்லாம் பார்க்கக்கூடாது, கேட்டால் முடிச்சு கொடுத்துரும், நல்லவராயிருந்தால் கொடுத்துருவோம், வயதெல்லாம் பார்க்கக்கூடான்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூபக்கர் தான் வயசு பார்க்கல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகளுக்கு அபூபக்கர் இல்லாமல் என்ன செஞ்சாங்க, வயது பார்த்தாங்க. இது ரெண்டு எங்களுக்கு என்ன சொல்லுது, அது யார கையில் உள்ள விஷயம், அது வலியுடைய கையில் உள்ள விஷயம், பெண்ணுடைய விருப்பத்தில் உள்ள விஷயம், இது ரெண்டும் தான் அதோட சம்மந்தப்பட்டது. ஒரு நல்ல மனிதர் வராரு எங்களுக்கு வந்து அவர் மார்க்கத்துலலாம் ஓகே, ஆனால் திருமணத்துக்கு ஒரு சூட்டபிள் இல்லை, ஊதாரியான ஆள், கட்டுப்பாடு இல்லாத ஆள், பொருத்தம் இல்லாத ஆள், அப்படி என்ன செய்யலாம், நாங்கள் மறுக்கலாம். அல்லது அவர் வயதில் கூடின ஆள், மகளுக்கு என்ன செய்வராது மெச்சாகாது நினச்சா, அது எவ்வளோ பெரிய நல்ல மனிதராக இருந்தாலும் என்ன செய்யலாம், நாங்கள் வானாண்டு சொல்கிறது பிழை இல்லை என்றதை அபூபக்கரான வரலாறும் ரசூலுல்லாஹி செய்தியும் என்ன செய்கிறது காட்டுகிறது. உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு வராங்க, இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் திருமணம் முடிச்சு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யலை ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வயதில் நீங்கள் என்னது கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க, கூடாதல்ல, ஹராமோ தடையோ இல்லை, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு இதுவும் வலிக்குரிய அனுமதி என்று சொல்லி காட்டுறாங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், திருமணம் முடித்து வைத்தார்கள். இந்த ரெண்டு பேருக்கும் மறுத்துட்டு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள்ன்ற செய்தி அபூதாவூதில் நம்ம பார்க்குறோம், சுனன் அபூதாவூதில் பார்க்கக்கூடிய செய்தி. இப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் பேசிய பின்னால் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தி சஹீஹுல் புகாரி, இப்போ நான் சொல்லக்கூடிய செய்தி 3991 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, திருமணம் முடிக்கணும். அதுக்கு என்ன வேண்டியிருக்கும், பணம் தேவை, வலிமா கொடுக்கறதுக்கு பணம் தேவை, ஏதாவது மகர் கொடுக்கறதுக்கு பணம் தேவை, இதுக்கெல்லாம் என்ன செய்யணும், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உழைக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு காலத்தில் ஒரு வளமை இருந்தது, வசதி இல்லாதவர்கள் என்ன செய்யலாம், பைத்துல் மாலில் இருந்து எடுத்து கொடுப்பாங்க. ஒரு நபித்தோழர் வார அல்லாஹ்வின் தூதரே, பைத்துல் மால் ஓகேயான பின்னாலே நான் திருமணம் முடிச்சுட்டேன், வழிய மகர் சொல்லிக்கிறேன் அப்படின்றாங்க. அப்படின்னா பைத்துல் மாலில் மகர் கேட்குறாரு, எவ்வளோ சொன்னீங்கன்றாங்க. அப்போ ஒரு சொல்லு சாதாரண ஒரு தங்கத்தை சொல்கிறார், இவ்வளோ தங்கம் உண்டு, அவரை நியமிச்சிட்டாரு. நீ அப்புறம் ரசூலாக கேட்குறாங்க, நீங்கள் மலையில் தோண்டியாக எடுக்கிறீங்க தங்கமெல்லாம் மலையில், அதாவது நீங்கள் குடைந்தா எடுக்கிறீர்கள் தங்கத்தை, நீங்களாக ஒன்று நியமிச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக பைத்துல் மாலிலிருந்து கொடுக்கணும். அவர் ஒன்று சொல்லிட்டாரு, திருமணம் நடந்தாச்சு, இப்போ யார் ரசூலாங்க என்ன செய்யணும், நாங்கள் பைத்துல் மாலி தங்க, நீங்களாக கொடுக்குற, அதுவே ரசூலாங்க அப்படின்னா சொல்லலை நேரடியாக, அதை சொல்ல வர செய்தி என்ன, நீங்களாக கொடுக்குற டைமில் எவ்வளோ கொடுக்கலாம், ஆனால் இப்போ நீங்கள் எடுத்து கொடுக்க போகிறது இதிலிருந்து பைத்துல் மாலிருந்து நம்மளாக தங்க உங்களுக்கு எவ்வளோ தருவோம் அப்படின்னு போட்டு பைத்துல் மாலில் போய் என்னது இதை தாங்க என்று சொல்கிறது தான் ரசூலாங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து தங்கத்தை மலையிலேருந்து குறைஞ்சு எடுக்கிறீங்களான்னு கேட்டான். அங்கே தான் ரசூலாங்க வந்து மகரை கண்டித்தாங்க, அப்படி எல்லா இடத்துலையும் என்ன செய்யலை கண்டிக்கலை. அதே நேரம் திருமணத்தை பொருளாதாரமாக்குறதே ரசூலாங்க கண்டித்தாங்க. இப்போ உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ரதியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு தெரியும், மிம்பரில் வச்சு என்ன செய்கிறாங்க, ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களும் மகள்மார்களும் தான் இறைச்சத்தில் அதிகமாக இருந்தாங்க.
அவர்களுடைய மகரே என்ன செய்தது? சாதாரண தொகையாகத்தான் இருந்தது. பெண்களே, நீங்கள் வந்து மகளை என்ன செய்ய வேணாம், அளவுக்கு மிஞ்சி போக வேண்டாம். அது உமர் இப்னு கத்தாப் சொன்னதுக்கான காரணம் என்ன? ஒரு பார்வையோடு அப்படி நடந்தால் என்ன நடக்கும்? இன்றைக்கு மகருடைய அமௌண்ட் அப்படி கூட போக என்ன நடக்கும்? அந்த திருமணத்தை வந்து பொருளாதார இலக்கோடே பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, அது பாதுகாப்புக்கு தான் பொருளாதாரம் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். இதற்கு ஒரு பெண்மணி எழுந்து இப்படி க்ரோஸ் பண்ணாங்கன்னு வரக்கூடிய செய்தி பலகீனமானது, திருமிதியில் வருது. உமர் இப்னு கத்தாப் சொன்னாங்க, அவர் சொல்லி விளங்குற அளவுக்கு உமர் இப்னு கத்தாப் அவருக்கு அந்த வசனம் விளங்காமல் இல்லை. அந்த ஒரு பெண்மணி எல்லாமே அல்லாஹ் தாலா வந்து ஒரு பெரிய தொகையை கொடுத்தாலும் கேட்க வேணாண்டிக்கிறாங்க, நீங்கள் எப்படி குறைக்கலாம்னு ஒன்று உமர் பிழை விட்டு விட்டார், இந்த பெண்மணி சரி விட்டார்னு வரக்கூடிய மேலதிகமான செய்தி பலகீனமான செய்தி. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் மிம்பர் இப்படி எச்சரித்தார்கள் என்றதான் சஹியான செய்தி. அப்போ அன்புள்ள சகோதரர்களே, அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்போ மகர் கொடுப்பதற்காக வேண்டி உழைக்கணும் போகணும் வர என்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னா, யூதர்களை பனு கைனுக்கா இந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒருவருக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் இப்படி போகிறேன் நீங்கள் வாங்க. அவர் வந்து சவ்வாக சவ்வாகன்னு சொல்கிற நகை செய்கிறவர், இந்த நகை செய்கிறவர், நான் வந்து இப்படி புல் எடுத்து, அதாவது இதுகிரண்ட புல் வந்து ஒரு பெருமதியான புல், இதுகிரண்ட புல் வந்து ஒரு பெருமதியான புல், அந்த அதை வீடு புல்லுன்னு சொல்கிறதை விட அந்த வீடுகளுக்கு கூரைக்கு என்ன செய்வாங்க, அதை போடுவாங்க மலை. இதை எடுத்து தேடி போய் காடுகளுக்குள்ளே போய் போய் எடுத்து அவைகளை எடுத்து வந்து விற்று அதில் பணத்தை எடுத்து இவர்கிட்ட என்னது ஒரு டீலிங் பண்ணுறதுக்காக பேசிக்கிறார் அழிகிறார். பாருங்கள், திருமணத்துக்காக வேண்டும் நம்மளாம் உழைச்சி வச்சுட்டு தான் திருமணமே பேசுவோம். எல்லாம் முடிஞ்சு வீடெல்லாம் கட்டி இப்போ ரைட்டு ஓகே, அப்போ நம்மளுக்கு 48 ஆகிக்கும், அப்போ ஓகேன்னு சொல்லுவோம். ஆனால் அழிகிறலாம் திருமணம் பேசாச்சு, அப்போ தான் உழைக்க போகிறாரு, அப்போ தான் உழைக்க போகிறாரு, திருமணத்துக்காக உழைக்க போகிறார், இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை அவர் போகிறார். அப்போ இவர்கிட்ட வாக்களிச்சாச்சா பனு கைனுக்காட இப்படி இந்த தங்கம் சேர விட்ட வாக்களிச்சுட்டு போயிட்டார். போகிறதுக்காக வேண்டி ரெண்டு ஒட்டகம், ரெண்டு, ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது கனிமத்தின் வரை கிடைச்ச ஒட்டகம், இன்னொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பகுதி கிடைக்கும் ஹுமுஸ், அதை மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பொது சொத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி, ஐந்தில் ஒன்று கிடைக்கும். பிரிக்க முன்னால் யுத்தகலம் முடிஞ்ச உடனேயே கனிமத்தெல்லாம் கிடைக்குமே, அந்த கனிமத்தை பிரிக்கணும், பிரிக்க முந்தைய யாரும் அதில் என்ன செய்யக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. அந்த பிரிப்பதற்கு முன்னால் ஐந்தில் ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம், அதுக்கு பின்னால் தான் என்ன செய்யும், பிரிக்கப்படும். இது ஹுமுஸ் என்று சொல்கிறது. இன்றைக்கு ஈரானில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஹுமுஸ்ன்றது ஒவ்வொரு வியாபாரிகள் மேலே என்ன செஞ்சுக்கலாம், விதிச்சுக்கிறான். எல்லா வியாபாரிகளும் என்ன செய்யணும், இந்த 20% கட்டியாகணும், தங்களோட பிஸ்னஸில் 20% கட்டியாகணும். இந்த ஹுமுஸ் வேறு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுமுஸ் வேறு, அஞ்சில் உண்டுன்றது. ஹுமுஸ்னா அஞ்சில் உண்டு, ஹம்ஸ் ஆகிதே அதில் மற்ற பார்த்து அஞ்சில் உண்டு. அப்போ இங்கே என்ன சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து ஒட்டகம் கொடுத்துருக்கிறாங்க, இவருக்கு ஒரு ஒட்டகம், மொத்தம் ரெண்டு ஒட்டகம். இந்த ரெண்டு ஒட்டகத்தில் தான் இவர் போய் ஏற்றிட்டு வரணும். இந்த நேரத்தில் இவர் அதாவது அந்த ஒட்டகத்தில் வைக்கிற சாயமானத்தெல்லாம் எடுத்துக்கண்டு பேக் ரெடி ஆக்கிக்கண்டு இதெல்லாம் ரெடி ஆக்கிக்கிட்டு வெளியே வாராரு. வெளியே வார நேரத்தில் ஒட்டகம் ரெண்டையும் பார்த்தேன்டா, மேலுக்குள்ளே திமிழை வெட்டி கீழே போட்டு ஒட்டகத்துடைய மடியை அறுத்து உள்ளுக்குள்ளே குடல் ஈரலெல்லாம் வெளியே எடுத்து போட்டு ஒட்டகம் கீழே விழுந்து என்ன செய்யுது, கிடக்குது. அள்ளி ரதியெல்லாம் சொல்கிறான், ஃபலம் அம்லி கிணப்சி, இதை பார்த்த உடனே என்னால் பார்க்க முடியவில்லை, அப்படி ஒரு காட்சியை நான் கண்டேன். புகாரில் வரக்கூடிய செய்தி அது, வலிமாவுக்காக போகிறதுக்கு சம்பாதிப்பதற்காக ரெடியான இப்படி ஒரு செய்தி. என்னன்னு பார்த்தால் ஹம்சா ரதியுல்லாஹு அன்ஹு, ஹம்சா ரதியுல்லாஹு என்ன செய்கிறான்னு சொன்னால், சிலரோடு இருந்து சாராயம் குடிச்சுக்க நிற்கிறான். அப்போலாம் தடை செய்யப்படலை, சாராயம் தடை செய்யப்படாத நேரம், சாராயம் குடிச்சுக்க நிற்கிறான். அப்போ சாராயம் குடிக்கிற நேரம் தான் கைனான்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த பாடகிகள் இருப்பாங்களே வேலைக்காரிகளாக பாடகி, அவங்க பாட்டு படித்து ஆர்வம் படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த ரெண்டு ஒட்டகம் இருக்குதே, யா ஹம்சு ஹம்சாவே இல்லை ஷுருஃபின் நிவா என்று சொல்கிறாங்க, அந்த கொளுத்த ஒட்டகைகளை அறுத்து விடுங்கட்டு பாட்டில் பாட்டோட பாட்டா இந்த ஒரு வசனத்தில் செஞ்சுட்டாங்க, சொல்லிட்டாங்க. சொன்ன உடனேயே ஹம்சா அவங்க என்ன செய்கிறாங்க, இதில் இருந்தவர் வீரர் நல்ல எல்லா விஷயத்துலையும் நல்லவர், சாராயம் என்ன செஞ்சிடும், எந்த புத்திசாலியை நல்ல இடத்துல வைக்காது, எந்த புத்திசாலியை நல்ல இடத்துல வைக்காது. இவர் போகிறாரு ஒட்டகத்தில் திமிழை ஒரு வெட்டு, இதை வெட்டி என்ன செஞ்சுட்டாரு, எடுத்து கீழே போட்டார், ஒட்டகம் இறந்துச்சு கீழே விழுந்தாச்சு. அழிகிறது இல்லாமல் இருக்காங்களா, அழிகிறதுலாம் அவங்களுக்கு இருந்தால் அதுதான், இப்போ ஒட்டகத்தை விற்கிற நிலைமை தான் எப்பயோ வித்திருப்பார், அதன் மூலம் பெரிய தொகை எடுத்திருக்கலாம், இருந்த ரெண்டு சொத்து அது, அதை வெட்டிட்டார். நேராக இவர் என்ன செய்யறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போகிறாங்க. ரசூல் அங்கே வீட்டில் ஜெய்த் இப்னு ஹாரிதாவோட தங்களோட வளர்ப்பு மகனோட இருந்து பேசிக்க நினைக்கிறாங்க, மேல ஆடை இல்லாமல். அழிகிறதுலாம் வந்த இதுலேயே விளங்கிட்டு என்னமோ நடந்துட்டேன்னு சொல்லி, என்னமோ ஒரு அழிகிற விருப்பம் இல்லாத ஒரு செய்தி நடந்துட்டு அப்படின்னு மாலக் என்னன்னு கேட்டாங்க, என்ன நடந்தது, அல்லாஹ்வின் தூதரே இன்றைய மாதிரி நான் ஒரு காட்சி காணவே இல்லை, ஹம்சா வந்து என்ன செய்கிறார் இப்படி குடிச்சிட்டு இந்த மாதிரி வேலை என்ன செய்கிறாரு, செஞ்சு கண்டிக்கிறாரு அப்படி ஒன்று. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது மேலாடை அணிந்து கொண்டு ஜெய்த் இப்னு ஹாரிதாவோடு அலி ரதியுல்லாஹு அன்ஹு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனால் ஹம்சா ரதியுல்லாஹு அன்ஹு வந்து கண்ணெல்லாம் சிவந்து போய் தமிழ் தமிழ் என்று சொல்கிறது வந்து என்னது, போதையிட உச்சகட்டம்,
அந்த லெவலில் என்ன செய்கிறாங்க, அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் இதை காட்சியை பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன இப்படி இப்படி செஞ்சுக்கிறீங்க, இது சரியா, அந்த மாதிரி ரசூலாம் கண்டித்து பேசுகிறாங்க. கண்டித்து பேசினோடனே போதையில் இருந்தவர் தானே பார்க்குறார் இப்படி ரசூல் அல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி முதலாக முகத்தை கீழே பார்த்தார், காலை பார்த்துட்டு அப்படி வயிற்ற பார்த்தார், இப்படி முகத்தை பார்த்தார். நீங்கள்லாம் என்னோட வாப்பாட அடிமைகள் தானேண்டார். ரசூல்லாங்களை பார்த்து, ஜைத் இப்னு ஹாரிதாவை பார்த்து, அலிலாங்க பார்த்து, நீங்கள் எல்லாம் எனது வாப்பாட அடிமைகள் தானே. வாப்பா யாரா? ஹம்சாக்கு அப்துல் முத்தலிப் ஹம்சாவோட அதாவது வந்தா ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாட்சா அவர். அப்போ நீங்கள் எல்லாம் என்னை வாப்பிட அடிமைகள் தானே அப்படி என்று சொல்லி, அப்போ அவருடைய தயவெல்லாம் இருந்து தானே இவன் வளர்ந்துருப்பான். பாட்டனார் தானே இவர் போதையில் இருந்து என்ன செய்கிறாரு, அந்த இஸ்லாத்தை ஏற்று குடும்பத்தையெல்லாம் எதிர்த்து இங்கே ஹிஜ்ரத்தெல்லாம் வந்துட்டார். சிறந்த ஒரு மனிதர், சாராயத்தில் நடக்குது, குடிச்சிட்டு நீங்கள் எல்லாம் வந்து என்ன அபீது, எல்லாம் அடிமைகள் தானே அப்படி என்று சொன்ன உடனேயே நம்ம என்ன செய்வோம், பொதுவாக பாருங்கள் சுபஹானல்லாஹ், வீர ரெண்டா யார் தெரியுமா, இடத்துக்கு இடத்த புரிஞ்சுக்கணும். நம்ம அப்படி சொன்னால் என்ன செய்வோம், சாராயம் குடிச்சிட்டு வார்த்தை வேறு அங்கனைக்கே என்ன செய்வோம், ரெண்டு போடுவோம், நம்ம அங்கனி தான் வீரத்தை காட்டுவோம். ஏன் அவன் வந்து சாராயம் இல்லாமல் தான் நம்மளுக்கு அடிப்பானு தெரியும். ஆனால் அவன் குடிச்சிக்கிற டைமில் என்ன செய்வன் தெரியுமா, நம்ம அந்த டைமில் எவ்வளோ அடிக்கிறோம் அவ்வளோ அடிச்சுட்டு ஓடி வந்துடுறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் ஹம்சாரெலாம் பெரிய வீரர். ரசூல்லா இவரை பார்த்த உடனேயே ஃபரஜ அல் கஹ்கர பின்னுக்காயிட்டாங்க. ரசூல்லா பின்னுக்கு போனான், இப்படியே போனாங்க. அவர் அப்படி பேசின உடனேயே பின்னுக்கே போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அந்த இடத்த விட்டு போய்விட்டார்கள். பின்னால் தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்து, என்னது அலிரு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள்லாம் போயிட்டோம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நடந்து அதுக்கு பின்னால் சாராயம் என்ன செஞ்சது, தடை செய்யப்பட்டது. சாராயம் செய்த மோசமான வேலைகளில் ஒரு உதாரணம் இது, சாராயம் செய்த மோசமான வேலைகளில் ஒரு உதாரணம் தான் இது. ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு ஒரு சிறந்த நபித்தோழர், இந்த மாதிரி ஒரு வேலையை செய்தது. அப்போ இது அலி ரதியல்லாஹு அன்ஹு வலிமாவுக்கு ரெடி பண்ணுற டைமில் நடந்த ஒரு சோதனை. அதுக்கு பின்னால் வரலாற்றில் நான் பார்க்குறது, புகாரி முஸ்லீமில் வந்த செய்தியில் வரலாற்றில் பார்க்குறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை ஏற்பாடு செஞ்சு கொடுத்தான் நபி அவர்கள், அதாவது அலி ரதி அவருடைய சார்பாக, அது அலிரெல்லாம் கொடுத்து நினச்சிடக்கூடாது சரியா, தன்னை மகளை அனுப்புறது மகளுக்காகனு கொடுத்தான். இந்த இடத்துல நான் ஒரு செய்தியை சொல்லிக்கலன்னு சொன்னால், மகளை திருமணம் முடித்து கொடுக்குற நேரத்தில் தந்தைக்கு பாசம் விரிக்கும், தந்தை ஏதாவது என்ன செய்வார், மகளுக்கு ஏதாவது கொடுக்க தான் செய்வார். மகளுக்குன்ற ஒரு பங்கு என்ன செய்யும், அவர்கிட்ட இருக்கத்தான் செய்யும். ஒரு வசதிக்காரர்னா என்ன செய்வாங்க, ஊர் உலகத்துலேருந்து எல்லாரும் அவர்கிட்ட வருவாங்க, மகளுக்கு திருமணம், மகனுக்கு திருமணம், அவர் எல்லாருக்கும் கொடுப்பாரு. ஆனால் இப்போ என்ன சட்டம் போட்டு வச்சிக்கா, நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கலாம், சொந்த மகளுக்கு கொடுக்கக்கூடாது. என்ன செய்யலாம், முன்னுத்து வீட்டுக்கு கொடு, பின்னத்து வீட்டுக்கு கொடு, பக்கத்து வீட்டுக்கு கொடு, மேல் வீட்டுக்கு கொடு, யாரையும் கொடுக்கக்கூடாது. சொந்த மகளுடைய திருமணத்துக்கு நீ எதையும் என்ன செய்யக்கூடாது, கொடுக்க, அதுக்கு பேர் சீதனமா, அதுக்கு பேர் சீதனமா. சீதனம்ன்றா என்ன, மனைவி பக்கத்தில் அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் ஒரு சாப்பாடு எடுத்தாலும் என்னது, அது சீதனம் தான். அவங்களுடைய விருப்பமின்மையை அல்லது ஒரு ஊரில் விருப்பம்ன்றது வளமையாக்கப்பட்டிருக்கு. ஒரு ஊரில் என்ன செய்யும், சீதனம் அப்படியே மரபாக்கப்பட்டிருக்கும், அது எல்லோரும் விருப்பி தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அது சீதனம் தான், அந்த ஊரில் வளமையே என்ன செய்யும், சீதனம் கொடுத்து தான் திருமணம் நடக்கும். அப்போ வீடு கொடுக்கறது, கார் கொடுக்கறது, நிலம் கொடுக்கறதெல்லாம் விரும்பி செய்கிற மாதிரி இருக்கும், அது விரும்பி செய்கிறதில்ல, அது வளமையாக்கப்பட்டு. இதை எதிர்க்கணும். இது அல்லாமல் திருமணம் முடித்து கொடுக்குற நேரத்தில் தன் மகளுக்கு அவர் என்ன செய்கிறார், வசதி இந்த மாதிரி நீ வசதியாக வாழணும் என்பதற்காக ஏற்பாடுகள் செய்து கொடுப்பது இருக்கிறது, இதெல்லாம் சீதனத்தில் அடங்காது. அப்படித்தான் நாங்களும் விளங்கி வச்சுக்கிறோம். என்ன, சீதனம் கொடுக்காமல் மகளுக்கு நகை போட்டு அனுப்புகிறாங்க, பேசாமிக்கிறோமா இல்லையா, அந்த இடத்துல அமைதியாகிக்கிறோமா இல்லையா, மகளுக்கு ஒரு உடுப்புக்கு பத்து உடுப்பு போட்டு அனுப்புகிறாங்க, அதில் அமைதியாகிக்கிறோமா இல்லையா, இதெல்லாம் ஏன் அமைதியாகிக்கிறோம், அது அவரோட மகளுக்கு என்ன செய்ய கொடுக்குறது இல்லை, அதெல்லாம் கூடாதுன்னா இதெல்லாம் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்ன செய்யும், வந்து சேரும். இப்படி நினைக்கக்கூடாது. அவர்களுடைய விருப்பத்துக்காங்களா எதுவும் இல்லை. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், சூரத்து நிசால, ஃபைன் திபனலக்கும் அன் ஷே இம் மின் ஹூ நஃப்சன் ஃப குலூஹு ஹனி அம்மரியா. நீங்கள் கொடுத்த மகரில் நீங்கள் ஒரு லட்சம் கொடுக்குறீங்க, இந்த 50,000 வச்சுக்கங்கன்னு உங்களுக்கு தந்துட்டாங்க, நீங்கள் சாப்பிடுங்கன்ற அல்லாஹு தஆலா. தாராளமாக என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. ஒரு லட்சம் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தால் யாருக்கு சொன்னது, அவங்க கேட்டு அவங்களுக்கு கொடுத்தனா அவங்களுக்கு சொந்தமாயிட்டு ஒரு லட்சம். அதுக்கு பின்னால் அவங்க முடிவு எடுக்கிறாங்க, ஒரு நாளைக்கு பிறகு முடிவு எடுக்கலாம், வலிமா டைம்லேயே முடிவு எடுக்கலாம், அடுத்த தடவை என்ன செய்யலாம் முடிவு எடுக்கலாம், முடிவு எடுத்து இந்த 50,000 நீங்கள் வச்சுக்கோங்கன்னா திருப்பி எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல வேண்டி வரும். அப்படியெல்லாம் எந்த சட்டமும் எனது இல்லை. எது கவனமாக இருக்கணும், எந்த வளமை என்ற பேரிலோ நிர்பந்தம் என்ற பேரிலோ எந்த ஒன்று ஒரு சாதாரண ஒரு சாப்பாடை நம்ம அதுக்குள்ள நுழைச்சாலும் அது என்ன செய்யும், சீதனத்துக்குள்ளே வரும். ஏன், நம்ம பெண் பக்கத்தில் திருமணத்துக்காக ஒரு நிர்பந்தத்தை என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். அது இல்லாமல் எதுவுமே என்ன செய்யாது, விரும்பி கொடுக்கும் சீதனம் நீங்கள் பிரேக்கட் போட்டிக்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லாது. விரும்பி கொடுக்கும் சீதனம்னா அப்படின்னு என்ன சொல்லணும், நீங்கள் போடுகின்ற ட்ரெஸ்ஸை தவிர வேறு எதையும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு போடணும், சொல்லலாமா, இதை மாதிரி ஒரு கொடுமைக்கு மாட்டேங்கிறேன்னா திரும்ப அது அவர் அவர்கள் என்ன செய்யணும், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் அந்த விதமான தடையும் இஸ்லாம் என்ன செய்யலை, வைக்கவில்லை என்பதை நாங்கள் புரிந்து
பதில் எந்த தடையெல்லாம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வலிமாவுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, மற்ற நபித்தோழர்களிடம் இருந்து சேர்த்து வலிமா கொடுத்துக்கிறத பார்க்குறோம். இதில் ஒரு தடையெல்லாம் என்னது இஸ்லாம் வைக்கவில்லை. எது தடை? நிர்பந்தம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நபி அவர்கள் ஏற்பாடு என்ன செஞ்சாங்க, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்து கொடுத்தார்கள். ஏற்பாடு என்ன, தடால் போடான ஏற்பாடு என்ன செய்யக்கூடாது. சாதாரணமாக எனது வீட்டுக்குரிய தேவையான சில சில விஷயங்களை ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். திருமணம் என்ன செய்து நடந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது அலி ரதியல்லாஹு விஷயத்தில் நடந்ததான்னு வரல, பொதுவாக தனது மகள்மார்களை திருமணம் முடிக்கிற நேரத்தில் எப்படி நடந்து கொள்வார்னு ஒரு சகியான ஒரு செய்தி வருது. போய் இருப்பாங்க பக்கத்தில், மகளுக்கு பக்கத்தில் இருந்து இப்படி ஒரு நபரை ஞாபகப்படுத்துகிறார். அவங்க ஒத்துக்கொள்வாங்களான்னு கேட்பாங்க. ரசூலாங்க ரெண்டு பேரை பேரை என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. சொல்லாமல் இவரோட பண்பையும் அவரது பண்பையும் சொல்லுவாங்க. என்ன விளங்கிரும், இவரை தான் சொல்கிறாரு என்னையத்தான் சொல்கிறாரு, விளங்கிருமா விளங்காதா, விளங்கிரும். ஆனால் அவங்க ஒத்துக்கு அமைதியாக இருந்தாங்கன்னா ரசூலாங்க என்ன செய்வாங்க, முடிச்சு வைப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் முடிச்சு வைக்க மாட்டாங்க. பொதுவாக தான் ரசூலாம் பேசுவோம், ஆளை குறிப்பிடவே மாட்டாங்க. சொல்கிற நேரத்தில் அவங்களுக்கு வேலை இன்ன நபரை தான் சொல்கிறாங்க. அப்போ பெண்களுடைய அந்த இதில் என்ன செஞ்சுருவாங்க, அவங்க அந்த அமைதியின் மூலம் அந்த விருப்பத்தை என்ன செஞ்சுருவாங்க, காட்டிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு எப்படி பேசுகிறாங்க, இன்றைக்கு இஸ்லாமை படித்து தௌஹீதை படித்து குர்ஆன் சொன்னால் எல்லாம் படித்தாச்சு, ஆனால் மகள்கிட்ட எப்படி விருப்பம் கேட்குறது, விருப்பம் கேட்குறாங்களா, ஆனால் விருப்பம் கேட்குறது இல்லை, அப்படியே நிர்பந்தமெல்லாம் உண்டாக்கி தான் விருப்பம் கேட்குறது. எல்லாம் அப்படின்னு சொல்லி நல்லா படிச்சுக்கிறார், நல்லா வச்சு, உனக்கு இவரை தவிர இந்த உலகத்தில் எனக்கு பொருத்தமான ஒரு ஆள் விளங்குற மாதிரி இல்லை, அப்படியெல்லாம் அட்டிச்சிடலாம் சொல்லி பெரும்பாலும் நீ என்ன சொல்கிற, நீ விருப்பம் இல்லைன்னு சொல்ல மாட்டாய், எல்லாம் சொல்லி ஒரு கேள்வி எப்படி சொல்கிறது, இப்படியா நான் கேட்குற ஒரு சுதந்திரம் கொடுக்குறது. மகள் மாதிரி என்னப்பாங்க, அடைய வாப்பாட விருப்பம் இது, வாப்பாட விருப்பத்தை காட்டிட்டாங்க. யார் உண்மையில் விருப்பம் கேட்குறவர் தெரியுமா, தன்னை விருப்பத்தை காட்டாமல் கேட்குற அவன்தான் உண்மையில் விருப்பம் கேட்குறேன். இது விருப்பத்தை காட்டி இல்லைன்னா என்ன அட்டிதான் உங்களுக்கு பிரச்சனையாக, கல்யாணமே நடக்காது, ரெண்டு லோடு பார்க்கத்தான் போகிறேன்னா மறைமுகமாக இருக்கும். எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு, மகள் நீங்கள் உங்களோட விருப்பம் தான், கடைசி உங்களோட விருப்பம் தான், மக்கள் அதுங்களை என்ன சொல்ல, சரி ஓகே திருமணம், அதுக்கப்புறம் திருமணம் நடந்தது இல்லை, உங்களோட விருப்பத்தில் தானே முடிச்சது, நானா ஓகேன்னு சொன்னேன் அப்படின்ட்டுலாம் குழப்பம் வந்தால் என்ன செய்கிறது, டக்குன்னு ஒதுங்கிடுறது. ஆனால் டோட்டல் காரணம் இந்த ஆளாக தான் இருப்பார். அதனால் சுதந்திரம் விருப்பம் கேட்குற நேரத்தில் உண்மையாக விருப்பம் கொடுக்குறான்னு பார்த்து என்ன செய்யுங்க, அது நடந்துவாங்க. வாழ்க்கை நம்மளே இல்லை, அவர்களோடது வாழ்க்கை. அன்புள்ள சகோதரிகளே, இது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய திருமணம் நடந்தது. ஒரு பரக்கத்தான ஒரு சிறப்பான ஒரு திருமணம். அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு அந்தைய சமுதாயத்தில் அன்றைக்கு கிடைச்ச கண்ணியம் சாதாரண கண்ணியம் இல்லை. அலி ரதியல்லாஹுடைய அருள், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கிய மக்களுடைய பார்வை உயர்வதற்கான காரணமும் எது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகன் என்ற அந்த இடம் இருக்குதே, அது இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், உயர்த்தும். ஏன்னா நபி அவர்களுடைய மருமகன் நேரத்தில் இன்னும் அந்த வளர்த்து எடுத்துடும். அது அந்த மாதிரியான கண்ணியமெல்லாம் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது. இப்போ அலி ரதியல்லாஹு இப்போ திருமண விஷயங்களே நான் பேசுவதனால திருமணம் சம்பந்தமான செய்திகளை சொல்லி முடிச்சு நான் அடுத்ததுக்கு வரேன். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா வெற்றிக்கு பின்னால் என்ன செய்கிறாங்க, இன்னொரு திருமணம் பேசுகிறாங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா வெற்றிக்கு பின்னால் இன்னொரு திருமணம் பேசுகிறாங்க. யாரை பேசுகிறாங்க, அபூஜஹலுடைய மகளை பேசுகிறாங்க. அபூஜஹல் அப்போ கொல்லப்பட்டாச்சு, அவருடைய மகள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அபூஜஹலுடைய மகளை இஸ்லாத்து அதாவது திருமணம் பேசுகிற செய்தி யாருக்கு வருது, ஃபாத்திமா ரதியல்லாஹுடைய செய்தி செவிப்புலனுக்கு வருது. இது சஹீஹ் புகாரியில் 6280 இலக்கம். அப்போ ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வராங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வராங்க, வந்து கேட்குறாங்க, மக்களெல்லாம் என்ன பேசுகிறாங்க தெரியுமா, அன்னக்கலா தஹ்தபுலி பனாத்தி, உங்களது மகள்மாருக்காக வேண்டி நீங்கள் கொஞ்சம் கூட கோவப்படுறீங்களேன்னு மக்கள் பேசுகிறார்கள் அப்படின்றாங்க. ஃபாத்திமா இல்லாமல் சொல்கிறாங்க, ரசூலாங்களை பார்த்து மகளுக்காக வேண்டி கொஞ்சமும் கூட நீங்கள் என்ன செய்கிறீங்களே கோபப்படுகிறீர்கள் இல்லை என்று சொல்லி மக்கள் பேசுகிறார்கள். இந்த பாருங்க, வஹாதா அலியும் நாக்கிஹுன் பின் அபிஜஹல், அபூஜஹலுடைய மகள் என்ன செய்ய போகிறாங்க, அலி ரதியல்லாஹு திருமணம் முடிக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு ஃபகாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தார்கள் பள்ளியில் வச்சு. ரசூலாங்க சொல்கிறாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹல்லாம் சொல்லிட்டு, அம்மா பாது அன்கஹ்து அபல் ஆசிபின் ரபி, நான் வந்து அபுல் ஆசிபின் ரபிக்கு திருமணம் செய்து வைத்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரியுடைய மகன், ஹதீஜாவுடைய சகோதரி ஹாலா, ஹாலாவுடைய மகன் தான் அபுல் ஆஸ். இந்த அபுல் ஆஸுக்கு ஜெய்னப் ரசூலா திருமணம் முடிச்சு வச்சாங்க, மூத்த மகளை ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரியின் மகனுக்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க. அப்போ ரசூலா அவங்க சொல்லுவாங்க, நான் அபுல் ஆசிபின் ரபியை என்ன செய்தேன், திருமணம் முடித்து வைத்தேன். ஃபஹத்தனி வஸதகனி, அவர் என்னோட பேசினார், உண்மை உரைத்தார், அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொண்டார். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை உரைத்தார், அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொண்டாருன்னா ஒரே செய்தி தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிற நேரத்தில் ஒரு வாக்கு எடுத்துக்கிறாங்க. திருமணம் முடிக்கிற நேரத்தில் ஒரு வாக்கு என்ன செய்திருக்கிற எடுத்திருக்கிறாங்க, நீங்கள் வந்து இவங்க இருக்கிற நேரத்தில் இன்னொரு திருமணம் என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது. அப்படியே முடிப்பதாக இருந்தால் விவாகரத்து செஞ்சுட்டு என்ன செய்யணும், முடிக்க வேண்டும். இதாக சொல்கிறாங்க அலி ரதியல்லாஹு விஷயத்தில். விவாகர வாக்கு எடுக்கிற டைமில் இதை மட்டும் எடுக்கலை, விவாகரத்து செஞ்சுட்டு முடிங்கன்னு எடுப்பாங்க, இதை சொல்ல மாட்டாங்க.
முதலாக எடுத்துக்கொள்வாங்க விருப்பம் எது? திருமணம் முடிப்பதாக இருந்தால் நீங்கள் வெவ்வேறு கூட முடிக்கக்கூடாது, அடுத்த சொல்ல மாட்டாங்க. ஆனால் ரசூலுல்லா அடுத்த சேர்த்து சொல்கிறாங்க, நீங்கள் முடிப்பதாக இருந்தால் இவங்களை விவாகரத்து செஞ்சுட்டு என்ன செய்யலாம், முடிக்கலாம். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல காரணங்கள் அதுக்கு என்னது உண்டு. நான் இந்த இடத்துல அதை பேசுவதற்கான நேரம் எனக்கு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆன்மீக ரீதியாக லௌகீக ரீதியாக பல காரணம் அதுக்காக உண்டு. இது எல்லோருக்கும் உள்ள அனுமதி. அப்போ இந்த நேரத்தில் நாம் இதை எடுக்கலாம் என்பது எல்லோருக்கும் உள்ள ஒரு அனுமதி. அன்புள்ள சகோதரர்களே, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல சொல்கிறாங்க, இந்த மாதிரி அபுல் ஆஸ் வந்து ஒரு ஒப்பந்தம் எடுத்தேன், அவர் நல்ல முறையில் நடந்து கொண்டார், அதே நேரத்தில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அப்படி நடக்கலை அப்படின்றத என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுகமாக சொல்கிறாங்க, ஒப்பந்தம் எடுத்துக்கிறார் இல்லாட்டி குறை சொல்ல இயலாது அப்படி நடக்கலைன்னு சொல்கிறாங்க. இன்ன ஃபாத்திமத்த பத்அத்தும் மின்னி, ஃபாத்திமா எனது சதைத்துண்டு. பில் ஆண்ட அரபில் கொஞ்சம் அர்த்தம், பல ஆண்டா சதைத்துண்டு அர்த்தம். ஃபாத்திமா வந்து எனது சதைத்துண்டுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இன்னி அக்ரஹு ஐயசூ அஹா, அவைக்கு ஏற்படுகிற வேதனைகளை நான் வெறுக்கிறேன், அவைக்கு என்ன வேதனை ஏற்பட்டாலும் அது எனக்கு ஏற்படுவதற்கு சமம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ இது வந்து எப்போ நடைபெறுகிறது, மக்கா வெற்றிக்கு பின்னால் எல்லா மகளும் மரணம் ரதியல்லாஹு அன்ஹு, எல்லாரும் ஃபாத்திமா அல்லாஹ் மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மகள், அவங்களுக்கு என்னது தாயும் இல்லை. அவள் இளம் வயதில் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க, ஏன்னா ஃபாத்திமா அல்லாஹ் மரணிக்கிற நேரத்தில் 36 வயது, மரணிக்கிற நேரத்தில் சின்ன வயசில் என்ன செஞ்சிட்டாங்க, மரணித்து விட்டார்கள். அப்போ வல்லாஹி லா தஜ்தமி பின்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பின்து அதுவில்லாஹி இந்த ரஜுலின் வாஹித், அல்லாஹ்வுடைய எதிரியின் மகளும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்வுடைய நபியின் மகளும் ஒரே வீட்டில் என்ன செய்ய மாட்டார்கள், உண்டு சேர மாட்டார்கள் என்றார். ஏனென்று சொன்னால் அதில் அதை இரண்டாம் திருமணம் என்றாலே அதில் பிரச்சனைகள் என்ன செய்திருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபில் என்ன சொல்லுவாங்கன்னா இரண்டாவது மனைவிக்கு தர்ராண்டுவார்கள். தர்ராண்டா என்ன, இவக்கு அவ தீங்கு அவக்கு இவ தீங்கு, அதான் லர்ரா லரர் தீங்கு வணங்கிட்டா இவக்கு அவ தீங்கு அவக்கு இவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வந்து கேட்குறான், அல்லாஹ்வின் தூதரே நான் வந்து என்ன அதாவது எனக்கு தராதத்தை வந்து தந்தை என்று எனக்கு கணட்ட சொன்னால் பிள்ளையான்னு கேட்குறான், எனக்கு தராதத்தை அவர் தராதத்தை எனக்கு தந்தது என்று சொல்லி அடுத்த அதாவது மனைவி கிட்ட சொன்னால் பிள்ளையான்னு கேட்குறான். அவருக்கு ஒரு ஆளுக்கு ரெண்டு மனைவி, அவர் என்ன செய்கிறாரு, இவ கேட்குறான் நான் அவரிடத்துல என்ன இப்படி கணவர் எனக்கு இப்படி இப்படியெல்லாம் தந்தாரன்னு தராததை சொன்னால் பிழையான்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போலியான இரண்டு ஆடைகள் அணிவதற்கு அது சமம், ஒரு பிரயோஜனம் இல்லை, போலியான இரண்டு ஆடைகளை அணிவதற்கு சமம். அல் முத்தஷப்யா பிமாலம் யுத்த கலாபிசி சௌபை ஜூரின்ன்றாங்க ரசூலா, இந்த மாதிரி செய்ய வேண்டாம் அப்படின்னாங்க. இதை பார்த்தீங்களா என்ன யோசனை போகுது, நம்ம இப்படி செஞ்சால் தான் அங்கே பிரச்சனை என்ன செய்யலாம், வர்றா அரபில் சொல்லுவார்கள், இந்த பிரச்சனை உண்டாகும். இது கடைசியில் நபியுடைய குடும்பத்தில் உண்டாகினால் பலவிதமான சிக்கல்கள் அதை என்ன செய்யும், ஏற்படுத்தும் என்பதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வேண்டாம் என்று சொன்னார்கள். உடனே விட்டுறாங்க அடிக்கிறது, அந்த விஷயம் தெரிஞ்ச ஞாபகம் வந்த உடனே என்ன செஞ்சிட்டாங்க, அதை விட்டு விட்டார்கள். அதுக்கு பின்னால் அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் இதை பற்றி என்ன செய்யலை, பேசவே இல்லை. மரணிக்கின்ற வரைக்கும் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசவே இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த திருமணத்துக்கு பின்னால் அவர்களோட குடும்ப வாழ்க்கையில் நடந்த அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையில் நடந்த குடும்ப வாழ்க்கையில் நடந்த சில செய்திகளை நான் இங்கே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். சஹீஹுல் புகாரியில் வருது 6280 இலக்கம். எல்லாருடைய குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்கும், ஆனால் நபித்தோழரோட குடும்ப வாழ்க்கையில் வந்த பிரச்சனை எங்களோட பிரச்சனை உண்டுன்னு நினச்சிடக்கூடாது. எங்களது நிர்வாக திறமைக்கும் எங்களது குணங்களுக்கும் எங்களது பண்புகளுக்கும் ஏற்ப அந்த பிரச்சனைகள் வரும். அவர்களுடைய உயர் இறையச்சம் அவருடைய பேணுதலுக்கு ஏற்ப அவருடைய பிரச்சனை என்ன செய்யும் வரும். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க அலி ரதியல்லாஹு பார்க்குறதுக்கு. அலி ரதியல்லாஹோட வீடு எங்கே இருந்தது தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பள்ளி மஸ்ஜித் நபவி இருக்குது, இந்த மஸ்ஜித் நபியை சுற்றி தான் நபியோடைய மனைமார்களோட வீடெல்லாம் இருந்தது, எல்லா வாயில்களும் பள்ளி வேலுக்கு தான் என்ன செஞ்சது நோக்கி இருந்தது, அதான் ரசூல்லாங்க கால் வச்சு போகலாம் அப்படி தான் இருந்தது. இந்த வீடுகளுக்கு மத்தியில் தான் அலி ரதியல்லாஹோட வீடு இருந்தது. அலி ரதியல்லாஹோட வீடு வந்து இந்த வீடுகளுக்கும் நபிமாருடைய மனைமார வீடுகளுக்கு மத்தியில் இருந்தது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகளை கடந்து அங்கே பேசுவதற்காக என்ன செய்கிறார்கள், போகிறார்கள். போன ஐனா இப்னு அம்மிக்கு என்ன கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வீட்டில் தேடி பார்த்தாங்க, ஃபலம் யஜித் அலியன் ஃபில் பைத், அலியை காணலை. ஐனா இப்னு அம்மிக், எங்கே உங்களோட பெரிய அதாவது சகோதரருடைய மகன் எங்கே, உங்களுடைய பெரிய தந்தையுடைய மகன் எங்கேன்னு கேட்குறாங்க, உறவு தானே அப்படி கேட்குறாங்க ரசூல்லாங்க. அவள் சொல்கிறா ஃபாத்திமா இல்லை ஃபகாலத் கான பைனி ஒபைனஹூ ஷை உன் ஃபகால பனி ஃபஹரஜ ஃபலம் யக்கல் இந்தி. போன நேரம் வந்து ஒரு 11 மணி 10 மணியாக இருக்கணும் அந்த செய்தியில் பார்த்தா விளங்கு. எனக்கும் அவருக்கு இடையில் கொஞ்சம் பேச்சு முத்திட்டு கொஞ்சம் கூட பிரச்சனை வந்தது, நான் கொஞ்சம் சில விஷயங்கள் பேசினேன், எனக்கு அவர் கோபமாக நடந்து கொண்டார், அவர் என்ன செஞ்சிட்டார் கோவிச்சு கண்டார், இங்கே தூங்காமல் போயிட்டார்ன்றார். அப்போ தூங்குற டைம் ஃபலம் யக்கல் என்றது பகல் நேரம் தூக்கத்தை சொல்கிறது, அது அப்படின்னா ஒரு 10-11 மணியான டைம் இங்கே தூங்காமல் கோவிச்சுக்கன்னு வெளியே போயிட்டார். இது பொதுவாக எல்லாரும் செய்யறது தான், அங்கே பிரச்சனை வந்தால் என்ன செஞ்சிடறது வீட்டை விட்டு வெளியே போயிடுறது. வீட்டை விட்டு அவர் என்ன செஞ்சிட்டார், வெளியே போயிட்டார், கோபத்தில் போயிட்டார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சிலர் அனுப்பி எங்கேன்னு பாருங்கள், உந்தூர் ஐன ஹூவன்னு சொன்னாங்க. யாரை பார்த்து சொல்கிறாங்கன்னு சொன்னால்
சஹலிபுன் சாதபா சொல்கிறாங்க, எங்கே அவர் எங்கே பாருங்கன்னு கேட்குறேன், அலிரதை எங்கே எங்கே போய்க்கான்னு பாருங்கன்னு. ஊரோட்டெல்லாம் போகிறதில்ல, கோவச்சில் வெளியே போயிட்டு வந்துடுவார். அப்போ ரசூலுல்லாஹ் தேடி போகிறாங்க, மஸ்ஜிது நபவியில் என்ன செய்கிறாரு, அவர் தூங்கி கொண்டு இருக்கிறார். மஸ்ஜிது நப பள்ளியில் போய் மண்ணில் சாஞ்சி என்ன செய்கிறாரு, தூங்கி நினைக்கிறேன். கோவத்தில் இங்கே தூங்காமல் பள்ளியில் போய் என்ன செய்கிறாரு, தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், வஹுவ முல்தஜுன் கத் சகத ரிதாஹு அன் ஷிக்கஹி ஃஅஸாபஹு துராப். மேலாடை கொஞ்சம் அப்படி அகண்டு இந்த பகுதியிலலாம் என்ன செஞ்சிருந்தது, மண் பட்டிருந்தது. இந்த பகுதியெல்லாம் மண் பட்டிருந்தது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவினார்கள், அந்த மண்ணை என்ன செஞ்சாங்க, தடைவிட்டார்கள். தடைவிட்டு கும் யா அபா துரா, மண்ணின் தந்தையே எலும்புங்கன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மண்ணின் தந்தையே எலும்புங்கன்னு ரசூலுல்லாஹி தடவி விட்டு எலும்புங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபுல் ஹசன், அபு ஹசன், அதே போல் அபு துராப்னு ரெண்டு புனை பேர் இருக்குது. ஹசனுடைய தந்தை அபு துராப், மண்ணுடைய தந்தை ரசூலுல்லாஹி சொன்ன. அவருக்கு மிகவும் விருப்பமானது அபு துராப், அவருக்கு மிகவும் விருப்பமானது அபு துராப். யார் சொன்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அவராக வச்ச பேர், மற்றதும் சொல்லுவாங்க தான், ஆனால் இது அவரே வச்ச பேர். பிற்காலத்தில் அலி ரதியல்லாஹு அன்ஹு இந்த யுத்தங்கள் பிரச்சனை வந்த நேரத்தில் ஒரு அமீர் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த விமர்சிக்கிறோம்ன்ற பேரில் மிம்பர்லேருந்து அபு துராப் அபு துராப்னு அந்த இடக்கடை அவருடைய பேரை சொல்கிறேன்னா அபு துராப்னு சொல்கிறார். விமர்சிக்கிறோம்ன்ற பேரில் மண்ணிட தந்தை மண்ணிட தந்தைன்னு சொல்கிறார். அப்போ சஹலிபுன் சஹ சிரிக்கிறார். சிரிச்சுட்டு அலி ரஹ்னுக்கு மிச்சம் விருப்பமான புனை பேரே இதுதான், அவருக்கு மிகவும் விருப்பமான புனை பேரை இதுதான், நான் இருக்கக்குள்ள அந்த சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்தை என்ன செய்கிறாரு, அப்போ தான் அவர் சொல்கிறார் அந்த சம்பவத்தை, அந்த நேரத்தில் தான் சொல்கிறாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா வச்ச பேராக மிச்சம் விரும்புவாங்க நபித்தோழர். பாருங்கள், அபு ஹுரைரான்னு ரசூலுல்லாஹி சொன்னது தான், அபு ஹுரைராதவே தான். அபு ஹுரைராட பேர் வந்து 3,000,000 பேர் வரலாற்றில் சொல்கிறாங்க. எது பேருன்னு தெரியாத அளவுக்கு புனை பேரன் செஞ்சுட்டு மிகச்சிட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு சஹர் தான் மிக சிறந்த பேர், அவருக்கு பொருத்தமான அந்த வரலாற்றில். ஆனால் அவருடைய பேர் என்ன, இப்போ அபு ஹுரைரா தான். அந்த அளவுக்கு என்ன செஞ்சுட்டு அது ஒரு சிறப்பான பேராக மாறிச்சு. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி போகிறாங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஒரு மாமா மருமகனுக்குள்ள உறவு பெற தடவி வீட்டில் பிரச்சனை பட்டுட்டு இப்படி ஒரு மருமகன் வந்து தூங்கிட்டு இருந்தால் இது நடக்குமா, இது நடக்காது. பார்த்துட்டு இங்கே பிரச்சனை ஏற்படுத்தி பள்ளியில் வேறு வந்து என்ன செய்கிறாரு, தூங்கிட்டிருக்கிறாருன்னு தடவி விடுறதுலாம் நடக்காது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, தடவி விட்டு பிரச்சனை இது இப்படியெல்லாம் என்ன செய்ய நடக்கும், இதில் போய் நம்ம தலையிட்டு நீதிபதியாகி கடைசியில் நம்ம எதிரி ஆயிடுவோம். அவங்க சமாதானம் எப்பையும் உறவுகளுக்குள்ள சமாதானப்படுத்தக்குள்ள நீதவான்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன், உறவுகள் வந்து என் பிரச்சனையெல்லாம் மறந்து சட்டன்னு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன், அது உறவு, அது வந்து மெக்னெட் மாதிரி எல்லாம் மறந்துருந்துட்டீங்க, மறந்து என்னென்றால் நீ நான் தம்பி ஆகலையான்னு நினச்சிடுவாங்க. அப்போ நடுவராய்ந்தவர் என்ன செய்வார் தெரியுமா, இவன் தான் நிறைய மூட்டு விட பார்த்தான்னு பிரச்சனை ஆயிரும். அதனால் நடுவராயிக்கிறவங்க எப்பயும் அந்த விஷயத்தில் நீதி சொல்லக்குள்ள அவங்க தானாக சேருவாங்களா இருந்தால் விட்டுறணும், நீ சேரக்கூடாது அப்படின்றலாம் என்ன செய்யக்கூடாது, ஆலோசனை சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த உறவு வந்து காந்தம் மாதிரி, அது வந்து எல்லாத்தையும் மறந்து என்ன செய்ய வாய்ப்பு இருக்குது, சேர வாய்ப்பு இருக்குது, எல்லாவற்றையும் மறந்து சேர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வந்தால் விட்டுறணும். இது மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் குடும்ப வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை பார்ப்பதற்காக இரவு நேரத்தில் வீட்டுக்கு வராங்க, ஒரு நடுநிசியான டைமில் வீட்டுக்கு வராங்க. வந்து கதவை தட்டுறாங்க, இரவுன தரக்காகு தக்கேன்னு சொல்லி இப்படி தட்டுற, தரக்கேன்னா இரவில் தட்டுறது, தட்டுறாங்க. அப்போது ஃபாத்திமத்த பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அந்த அவங்களோட வீட்டை கதவை திறந்தால் இரண்டு பேரும் நல்லா தூக்கம் தூங்க எழுப்பி வந்தால் திறந்துக்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அலா துசர்லியான், தொழுவுறது இல்லையான்னு கேட்டாங்க. என்ன கேட்குறாங்க, இரவு நேரம் சஹஜத்தில் தொழுவுறது இல்லையா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஃபக்குல் துயா ரசூல், அப்போ என்ன சொல்லணும், அழுகிறதுல அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, கொஞ்சம் அவசரமாக பதில் சொல்கிறாங்க. அதை சொல்லாங்க விரும்பலை, என்ன சொல்கிறாங்க, அல்லாவின் தூதரே அன்ஃபுசுனா பியதில்லா, எங்களது உயிர்கள் எல்லாம் அல்லாவுடைய கையில் இருக்கின்றன. ஃபைதா ஷா ஐயா பாதனா பாதனா, அல்லா நாடினா எங்களை எழுப்பியிருப்பான், அல்லா தான் தூங்க வச்சுட்டான், என்ன செய்யன்னு கேட்டாங்க அலி ரதியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் உடனே திரும்பிட்டாங்க அந்த பதிலோட, உடனே திரும்பிட்டாங்க ரசூலுல்லாஹ். ஃபன் சரஃப ஹீனா குல்னா தாலிக் வலம் யர்ஜி இலைய ஷைஆ, எந்த பதிலும் சொல்லாமல் போயிட்டாங்க ரசூலுல்லாஹ். இந்த மாதிரி நான் பதில் சொன்ன உடனேயே எந்த பதிலும் சொல்லாமல் போயிட்டாங்க. சும்ம சமயத்துஹு வஹுவ முவல்லின் யத்ரிபு ஃபஹிதஹு, நபி அவங்க காலில் இப்படி தட்டி கண்டே போகிற சவுண்ட் என்ன கேட்டுச்சு, எப்படி சொல்லிக்கண்டு போகிறாங்கடா, வக்கானல் இன்சானு அக்தர ஷைஇன் ஜதலா, சூரா கஹஃபுடி வசனம், மனிதன் நிறைய விவாதம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரசூலாம் போயிட்டான். கேள்வி நான் கேட்குறேன், இது பதிலானு கேட்குறேன், பழங்கிட்டா இது நம்மகிட்டையும் வரும், இது நம்மிடத்தில் இந்த பதில் வரும். இப்படி இன்றைக்கு நடக்கக்கூடிய நிறைய விவாதத்தில் இதுதான் இருக்குது, அல்லாவோட சம்மந்தப்படுத்திடுது. இது அல்லாவோட சம்மந்தப்படுத்தினா ஒன்றுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம், இந்த பிரச்சனை ஏன் நடந்தது, அல்லா நாடினா அந்த பிரச்சனை நடந்துச்சு, பதில் சொல்லலுமா. நீ ஏன் இன்றைக்கு லேட்டாகி வந்தாய், அல்லா நாடினா லேட்டாகி வந்துட்டேன். தொழுகைக்கு முதல் சப்பில் கலந்து கொள்ளணும், ஏன் நீங்கள் தொழுகை மிஸ் ஆகுறீங்க, அல்லா நாடினா மிஸ் ஆகிட்டேன். வாழ்க்கை என்ன செய்யாது,
ஒன்றுக்கும் பதில் சொல்ல இயலாது. காரணத்தை உலகத்தில் தான் நம்ம சொல்லணும், உலகியல் ரீதியாக தான் காரணம் சொல்லணுமே ஒழிய அல்லா நாடுதான் நடந்து அல்லா நாட்டை தான் நடக்கும். அதை நினச்சி தான் இந்த நாங்கள் மூமின்களாக இருக்கிறோம், முஸ்லீம்களாக இருக்கிறோம். ஆனால் அல்லா நாடினால் நடந்தது என்பதை பதிலாக என்ன செய்யக்கூடாது, ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் சொல்லக்கூடாது. அல்லா நாடினால் நடக்கும் என்று ஒரு முஸ்லீம் நம்ப வேண்டும். அல்லா நாடாமல் நடக்காது, அல்லாஹ் நாடி நடக்கும். அல்லா நாடி நடக்கும்ன்ற ஒரு விஷயத்துக்கு சொல்லிட்டான்னு சொன்னால் அப்புறம் உலக விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், இதில் கலந்து இது அதை பற்றி தான் யோசிக்கணும். இது என்ன அவர் எழுப்பின உடனே என்ன செய்கிறாங்க, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏன் நீங்கள் வந்து சுபைய தொழுவுறீங்க இல்லை, என்ன செய்யப்பா அல்லா நாடுறான் இல்லை, நீ எழும்புறா இல்லைன்னு சொல்லாமல் அல்லா நாடுறான் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்லுவதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ ரசூலாங்களுக்கு கோவம் வந்துச்சு, கோவம் வந்துன்னு செய்தியில் வரல. நான் ரசூலாங்க போன தோற்ற கையில் தட்டிக்க நினது, அதாவது வக்கானல் இன்சானு அக்தர ஷைஇன் ஜதலா, மனிதன் நிறைய விவாதம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். குருவான் வந்து அழகாக பேசும், நம்மளை யோசித்து பார்த்தோம்டா நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மாதிரி இல்லாமல் அழகாக பேசும். அது அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு இடம் இது, நிறைய விவாதம் செய்து இது வந்து சரி வராது லைஃபுக்கு, இந்த பதில் சரி வராது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போல சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னொரு தடவை அதாவது சஹீஹ் புகாரியில் 3705 இலக்கம், ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க. அந்த சொல்கிறாங்க, அதாவது தந்தையே வேலை செஞ்சு செஞ்சு என்ன செய்யுது இந்த மாதிரி கையெல்லாம், அதாவது என்ன சொல்லுவாங்க அந்த இதால் வருமே காய்ச்சி போயிருக்கு, அந்த அந்த வட்டம் வட்டமாக வந்துட்டு தண்ணி நீர் என்ன சொல்லுவாங்க நீர் அதாவது பொக்குளம்னு சொல்லுவாங்களா, அந்த நீர் அடித்து போயிருக்குது. அதனால் என்ன செய்யலை எனக்கு வேலை செய்யலாமல் இருக்குது, இப்படி கஷ்டமாக இருக்குது. ஒரு நீங்கள் வேலைக்காரர்களாம் கிடச்சிக்கன்னு கேள்விப்பட்டேன், ஒரு ஆளை நம்மளுக்கு தந்துட்டீங்கன்னு சொன்னால் நன்றாக இருக்குமே இந்த மாதிரி சொல்கிறாங்க. எல்லா வகையிலையும் தகுதி கொடுப்பதற்கு, எல்லா வகையிலையும் தகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லலை, நான் வந்து பதில் சொல்கிறாங்க எப்படின்னா, இவ்வளோ பேர்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ல, நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன் உங்களே தெரிவு செய்ய மாட்டேன், எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டு கண்டிக்கிறாங்க அவங்கள தான் நான் முதலாவது தெரிவு செய்ய அனுப்பிட்டாங்க. ஒரு சூழ்நிலைக்கு அது தந்தையின் அடிப்படையில் அவருக்கு எவ்வளோ கவலை இருக்கும், கடமையின் அடிப்படையில் ரசூலாங்க இதை செய்கிறாங்க, கடமை அப்படி அடி ரசூலா விரும்பி கொடுக்கவும் இயலும், அதில் பிரச்சனையே இல்லை. ஆனால் ரசூலாங்க அதை செய்யலை, முன்மாதிரியாக இருந்தாங்க. இரவு நேரத்தில் மகள் ஞாபகம் வருமா இல்லை, எல்லாம் முடிஞ்சு காரியங்கள்லாம் முடிஞ்ச போகிறோம், மகளை ஞாபகம் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கடா, இரவு நேரத்தில் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் கதவை திறந்து தட்டிட்டு உள்ளுக்கு போன நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் தூங்க ரெடியாகிறாங்க. அப்படின்னா ஒரு ஒரு 9:10 அந்த மாதிரி தூங்குற நேரம். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டில் போனால் அவங்க எலும்ப பார்க்குறாங்க, கதவை அதை தூங்க ரசூலாங்க போன கதவை திறந்து வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க, எலும்ப பார்க்க இருங்கன்னு சொன்னாங்க. நடுவில் போய் ரசூலாங்க உட்காந்தாங்க, நடுவில் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல அலா மக்கானி குமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அலா அல்லி குமா ஹை அலா அல்லி முக்குமா ஹைரம் இம்மா சல்துமான், இங்கே கேட்டீங்களே இப்படி வேலை காரத்தர் தேவையண்டே, இதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு கற்றுத்தரவாய்ட்டு கேட்டார், இதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு கற்றுத்தரவா, இதா அகத்துமா மதாஜி அக்குமா, நீங்கள் படுக்கைக்கு சென்றால் துக்கப்பிரா அர்பம் வ சலாசீன் ஓ துசப்பிஹா சலாசம் வ சலாசீன் ஓ தஹ்மதா சலாசம் வ சலாசீன், நீங்கள் 34 முறை அல்லாஹு அக்பர் என்றும் 33 முறை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் 33 முறை சுபஹானல்லாஹ் என்றும் சொல்லுங்கள், ஃபஹுவ ஹைருன் லக்குமா மின் ஹாதிம், உங்களுக்கு ஒரு வேலைக்காரர் இருப்பதை விட அது உங்களுக்கு சிறந்தது அப்படின்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வேலைக்காரர் வேண்டாம், இது உங்களுக்கு சிறந்தது என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன, அல்லாஹுடைய உதவி இந்த அதிகாரிகள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். சில பொழுதுகளில் நம்ம அந்த நாளில் வேலை செஞ்சு டயர்டாகி டயர்டோடு டயர்டாக நம்ம இதை ஓதிட்டு தூங்குறோமா, அல்லாஹூத்தாலா நம்ம எதை விரும்பலையும் அந்த டயர்டில் அதை அல்லாஹூத்தாலா நீக்கி எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருவதற்கான வாய்ப்பாக அதை என்ன செய்யலாம் இருக்கலாம். அப்போ அழிறதில் அவங்க சொல்கிறாங்க, ஃபமா தரக்துஹா பாயத், அபி அவங்க எங்களுக்கு ஒன்று சொல்லிட்டாங்க, அதுக்கு பின்னால் நான் அதை விடவே இல்லை, எந்த இரவுல எந்த இரவுலையும் விடலை. அப்போ ஒருவர் கேட்கிறாரு, சிஃபின் யுத்தம் நடந்தது, முஸ்லீம்களுக்குள்ள முஸ்லீம்களை பிரச்சனை நடந்தது, மாவீரர்கள் அன்றைக்குமாண்டு கேட்டார், அன்றைக்குமாண்டு கேட்ட உடனே சொல்றாரு, கால வலா லைலத்த சிஃபின், சிஃபின் இரவிலும் தான் நான் விடவே இல்லை, சிஃபின் இரவில் கூட என்ன செய்யலை விடவில்லை. பாருங்க நாங்கள் பொதுவாக சொன்னால் என்ன செய்வோம், நாங்கள் வந்து ஒரு நாளும் விட்டதே இல்லைன்னா 10 விட்டிருப்போம். ஆனால் அங்கே வந்து அழிறலாங்கிற விஷயம் என்ன, விட்டது இல்லைன்னா லைலத்த சிஃபின்ல இல்லை தான், அப்பையும் நான் விடவில்லை என்றான். அவ்வளோ பேரிதலாக கடைபிடித்தார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்கள். குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாகவே நிறைய என்ன செய்யலாம் சொல்லிக்கொண்டு போகலாம். ஒரு சில உதாரணங்களுக்காக நான் அவங்களுக்கு இடையில் நடந்த அழகான வாழ்க்கை முறை. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்த உடனே தனது தாயார் ஃபாத்திமா பின் தாசத்தில் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்னென்ன வேலையை பாருங்கள், எனது மனைவி ஃபாத்திமா இந்த சமையல் வேலையெல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு பிரித்து கொடுத்தாங்கன்னு பார்க்குறேன். மாமி மருமகள் வழங்கிட்டா, நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க, நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க, அலிரதியுல்லாஹ் அன்ஹு அவர்கள் பிரித்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம்
பார்க்கிறோம். ஹசனான செய்தி அது. அன்புள்ள சகோதரர்களை, இது அலி ரதியுல்லாஹு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட செய்தி. அடுத்ததாக அலி ரதியுல்லாஹு மதீனாவுடைய வாழ்க்கையில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி என்னென்னு சொன்னால், முதலாவது பத்ர் யுத்தம் நடக்குது, அதுக்கு பின்னால் உஹத் யுத்தம், அப்படியே தொடர்ச்சியில் நடந்தது தான் ஹைபர். உங்களுக்கு தெரியும் ஹைபர் என்றது யூதர்களை வெளியேற்றுவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த முடிவு. காரணம் அஹ்சாப் கந்தக் யுத்தத்தின் போல இவர்கள் துரோகம் இழைத்தார்கள். இவர்கள் துரோகம் ஒப்பந்தத்துக்கு எல்லாம் மாத்தமாக துரோகம் அழைச்சி முழு கூட்டத்தையும் கூட திரட்டி வச்சுட்டாங்க. இந்த நாளில், அதாவது இது அதுக்கு முன்னால் ஹுதைபியா முடிச்சுக்கணும், ஹுதைபியா முடிச்சுட்டு அதுக்கு வருகிறேன். ஹுதைபியாவுடைய அம்சத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மக்காவுக்கு போகிறாங்க. மக்காவுக்கு போய் அந்த ஒப்பந்தம் நடக்கிற அந்த நாளில், ஒப்பந்தமெல்லாம் நடக்குதே, அந்த ஒப்பந்தமெல்லாம் நடக்கிற நாளில் என்ன செய்கிறாங்க, யாரும் வெளியே வரக்கூடாது, வந்தால் நீங்கள் திருப்பி தந்துடணும், எங்கள்கிட்ட வந்தால் நான் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், திருப்பி தரமாட்டோம், இதென்ற ஒப்பந்தமெல்லாம் நடக்குது. இந்த ஒப்பந்தம் நடக்கிற நேரத்தில் அந்த ஆரம்பத்தில் எப்படி எழுதினாங்க, அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதிடம் இருந்தேன் ஒரு வார்த்தை வருது. அப்போ அவங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராயிருந்தால் அந்த பிரச்சனையே எங்களுக்குள்ளே இல்லையே, அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து என்ன செய்யுங்க, எடுங்க. அவங்க சொன்னது பிழை, ஏன் எக்ரிமெண்ட் எங்கள் சார்புடைய எண்ணத்தில் நாங்கள் எழுதுவோம், நீங்கள் அவங்கள சார்புடைய எண்ணத்தில் எழுதணும். இவன் சொல்லப்பானால் அந்த இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, வளைக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அழிய நீங்கள் அழிச்சு விடுங்கன்னு சொன்னாங்க. இதை நீங்கள் அழிச்சு விடுங்கன்னு சொன்னால் சஹீஹ் புகாரி 2699 இலக்கு அடி ரசூல் வல்லாஹி லா அம்ஹு, நான் அழிக்க மாட்டேன்டார் அழியிருந்தவங்க. அந்த இடத்த நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்கவே மாட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் இடத்த நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்கள். அப்படி சொன்ன இடத்த ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த இடத்த காட்டுங்க, நாங்கள் எனக்கு அந்த இடத்த காட்டுங்க. நான் எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், அதை அழித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழித்து விட்டார்கள். நபித்தோடைய மஹப்பத்தை நபிகள் அங்கீகரித்தார்கள், நபித்தோடைய மஹப்பத்தை அங்கீகரித்தார்கள். எல்லாம் முடிச்சு, ஒப்பந்தமெல்லாம் முடிஞ்சு திரும்பி போக போகிறாங்க. போக போகின்ற நேரத்தில் ஹம்சா ரதியுல்லாஹு அன்ஹு அந்த கால நேரத்தில் உயிரோடு இருந்தார்களா, மரணித்து விட்டார்களா? மரணித்து விட்டார்கள். எல்மண்டா என்ன, ஒரு கேள்வி கேட்டால் உறுதியாக என்ன செய்யணும், மரணித்து விட்டார்கள்னு சொல்லணும். ஒரு சிலர் தான் அந்த உறுதியோடு சொன்னாங்க, மரணிச்சு யூமிப்பாங்களா ஐயும் அப்படின்னு விட்டுட்டாங்க, கலங்கிட்டா. ஏன், நம்ம இல்மண்ட என்ன தெரியுமா, தகவல் தெரிஞ்சிக்கிறது இல்லை, இதுதான் தகவல், இதுக்கு மாற்றமானது பிழை என்று தெரிஞ்சிக்கிறதா இல்ம், உறுதி, அந்த உறுதி இருக்கும் நாங்கள்ட்ட. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், உஹுத் யுத்தத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க கொல்லப்பட்டு விட்டார். உஹுத் யுத்தத்தில் ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்க. ஹுதைபியா என்பது உஹுத்துக்கு போகிறா, இப்போ ஓடராகவே சொன்னேன் உங்களுக்கு, அதுக்காக வேண்டி பத்ர் முடிஞ்சு உஹுத் முடிஞ்சு அப்படின்னு சொன்னேன். அப்போ உஹுத்தில் அவங்க கொல்லப்பட்டுட்டாங்க, கொல்லப்பட்டாங்கன்னா அப்போ இல்லை. அப்போ இப்போ போகிற நேரத்தில் ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு ஒரு சின்ன மகள், ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு ஒரு மகள் இருந்தாங்க. அந்த மகள் என்ன செய்கிறா, வாராங்க அந்த இடத்தால் என்ன செய்கிறாங்க, வாராங்க. வந்து எப்படி வாராங்கன்னா, அம் அம்னு சொல்லுவாங்க, அதாவது சாச்சா சாச்சான்னு என்ன செய்கிறாங்க, அந்த புள்ள வருது அந்த அந்த இடத்துல ரசூலாங்க வெளியே போகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அலி ரதியல்லாஹு அந்த புள்ளை எடுக்கிறாங்க, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுக்கிறார்கள். எப்படி எடுக்கிறாங்கன்னு சொன்னால், ஃபஹத பியதிஹா வகால் அலி ஃபாத்திமத் அலைஹி ஸலாம், ஃபாத்திமா அல்லாஹு பார்த்து சொல்கிறாங்க, தூனக்கி இப்னத் அம்மிக், தூனக்கி இப்னத் அம்மிக். இது வந்து என்னது, உங்களோட அதாவது பெரிய சிறிய சகோதரோட இந்த பெரியப்பாவுடைய அல்லது என்ன சாச்சாவுடைய மகள், பார்த்துக்கங்க கவனிச்சுக்கங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அப்பாவை டக்குனு எடுத்து தூக்கிட்டாங்க. ஃபஹ்தஸம ஃபீஹா அலியுன் வ ஸைதுன் வ ஜாஃபர். ஆனால் ஜாஃபர்லாம் சொன்னால் என்னட்டு தான் இருக்கணும், இந்த பிள்ளைய நான் தான் பொறுப்படுத்த என்ன செய்வேன், வளர்ப்பேன். ஸைதுலாம் சொன்னாங்க, நான் தான் வளர்ப்பேன்னா. மூணு பேருக்கும் ஒரு வாதம் இருக்குது. காரணம், அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன அடிப்படையில் சொல்கிறாங்க, ஹம்சா ரதியல்லாஹு அவங்களுக்கு அவங்களுக்கு நேரடி உறவு என்ன செய்கிறது, ஹம்சா ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உங்களுக்கு நேரடி உறவு இருக்கிறது. சரி, ஸைத் இப்னு ஹாரிதா அவர் அடிமையாந்து விடுதலை செஞ்சவர், அவர் என்ன உறவு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு ஹாரிதாவையும் ஹம்சா ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களையும் சகோதரத்துவம் செஞ்சு வச்சாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் தான் என்னது, சகோதரர்கள் அப்படின்னு செய்து வைத்தார்கள். அந்த அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறார் இப்னு துஹி என்றார், எனது சகோதரருடைய மகள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது ஜாஃபர் சொல்கிறாரு, ஜாஃபர் வந்து இரண்டு விஷயம் சொல்கிறார், அலி ரதியுல்லாஹு அன்ஹு மாதிரி தானே ஜாஃபர், அவர் அண்ணன் தானே, அப்போ எனது சொந்தக்காரர் விஷயத்தையும் சொல்கிறாரு. இரண்டாவது சொல்கிறாங்கண்ணா, அதாவது ஜாஃபர் ரதியுல்லாஹு அவங்களுடைய மனைவிடைய பேர் என்ன, அஸ்மா பின் துமைஸ், அவருடைய சகோதரி, அதாவது ஜாஃபருடைய மனைவியுடைய சகோதரி மதினி சல்மா பின் துமைஸ் அவள் தான் ஹம்சா ரதியுல்லாஹு மனைவி, அவள் தான் எனது ஹம்சா ரதியுல்லாஹு அவருடைய மனைவி. அதனால் அவர் சொல்கிறார் என்னன்னு சொன்னால், இவங்களுடைய தாய் வழியும் அவங்க சொந்தம், தாய் வழியிலேயும் சொந்தம், எனக்கு தந்தை வழியிலே என்னது சொந்தம், எனக்கு கீழே தான் இருக்கணும்னு ஜாஃபர் இல்லாமல் சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பளிக்கிறாங்க பாருங்கள், வக்கால அதாவது எடுத்துக்கணும் சொல்கிறார், ஜாஃபரு
நீங்கள் வச்சுக்கோங்க, இவங்களை நீங்கள் தான் என்ன செய்யணும், கவனித்து வரணும். அல் ஹாலத்து பி மன்சிலத்தில் ஏனென்று சொன்னால், அதாவது சாட்சி தாயுடைய அந்தஸ்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சாட்சி வந்து தாயுடைய தாயுடைய சகோதரி, அந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்க, நீங்கள் தான் கவனிக்கணும் சொன்னாங்க. அப்போ சல்மா பின் உமைஸ்தான் யாருடைய மனைவி, ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய மனைவி. அலி ரலான் பார்த்து சொல்கிறாங்க, அன் தமின்னி ஓ அன் அமின்க், நீங்கள் எண்ணில் உள்ளவர்கள், நான் உங்களில் உள்ளவர். வகால் அலி ஜஃபர் அஷ்பஹ் த ஹல்கி வஹுலுகி, நீங்கள் எனது படைப்பை எனது அமைப்பை போன்றும் என் குணத்தை போன்றும் என்ன செய்கிறீர்கள், இருக்கிறீர்கள். ஜெய்தை பார்த்து சொன்னாங்க, அன் த அஹூனா வ மௌலானா, நீங்கள் எங்களோட சகோதரர் வ மௌலானா, எங்களது பொறுப்பாளர் பாதுகாவலர்னு சொன்னார். மௌலானான்னு சொல்கிறது பிழை இல்லை, அந் ஒ மௌலானான்னு அங்கே சொன்னாங்க, ஒ மௌலானான்னு சொன்னார்கள். மௌலா மௌலான்றது சகோதரர் பொறுப்பாளர் அப்படி சொல்கிறேன், நான் எங்களுடைய. சரி, இப்போ இந்த செய்தியில் இந்த எங்களுக்கு என்ன புரிகிறேன்னு சொன்னால், ஹுதைபியா உடன் படிக்கையில் தான் என்ன செய்கிறாங்க, ஹம்சாருல்லாவுடைய மகள் வராங்க. நிறைய பேர் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், ஹம்சாருல்லாவுடைய மனைவி ஒன்று இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு மகள் இருந்தார்கள் என்ற செய்தி நீங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, இப்போ ஹைபருக்கு வர, மதீனாவில் ஹைபர் அன்ற நாளில் உங்களுக்கு தெரியும், அந்த ஹைபருடைய உத்தத்தின் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா உத்தியன்ன ராயத ரஜுலன் யஃப்தஹுல்லாஹு அலா யதைஹி, இன்றைய தினம் நான் ஒரு இது கொடுக்க போகிறேன், அதாவது ஒரு கொடியை கொடுக்க போகிறேன், இஸ்லாமிய சமுதாயத்தில் கொடியை கொடுக்க போகிறேன், அவரது கரத்தால் தான் வெற்றி கிடைக்கும், இந்த கோட்டை திறக்கப்படும், வெற்றி கிடைக்கும், யார் மூலம், அந்த மனிதனுடைய கரத்தால் தான்றாங்க. எல்லா நபித்தோடருக்கும் ஒரு ஆசை இருக்குமா இல்லையா, அல்லாஹு தாலா அவரது கையால் தான் என்ன செய்யக்கூடாது, வெற்றியை கொடுக்க போகிறான். அப்போது ஃபகாமு யர்ஜூன் அல் இதாலிக்கு ஐயுஹும் யுஅதா, ஒவ்வொருவர் அதை விரும்பினார், ஃபகதவ் வ குல்லுஹும் யர்ஜு ஐயுஹதா, நாளை என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒவ்வொருவரும் அந்த ஆர்வத்தோட எனக்கு கிடைக்கணும் எனக்கு கிடைக்கணும் ஆர்வத்தை என்ன ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சிறப்பு. அப்போ அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்ன, ஃபகால ஐன அலி, அலி எங்கேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, அலிவெல்லாம் வரல, எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் வரவில்லை. அப்போ ஃபகீல யஷ்தகி ஐனஹி, கன்றுன்னு வருத்தம், அர்மத் கண் வழியில் அவர் என்ன செஞ்சிட்டாரு, வரவில்லை என்றாங்க. ஃபதுஇலஹு, அழைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபபஸக ஃபி ஐனஹி, நபி அவர்கள் தங்களது உமிழ்நீரை உமிழ்ந்தார்கள் கண்ணில், யார் அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவருடைய கண்ணிலே உமிழ்ந்தார்கள். அதுக்கு பின்னால் ஃபபரஅ மகானஹு, அது வந்து அதுக்கு முன்னால் அப்படி இருக்காத மாதிரி என்ன செஞ்சுட்டு கண் ஒரு பழைய நிலைக்கு என்ன செய்தது, திரும்பியது. இந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம், அஹ்லு சுன்னாவுடைய அகீதா, நபி அவர்களுடைய உடம்பு பரக்கத்து அல்லாஹு தஆலா செய்த ஒரு உடம்பு, நபி அவருடைய உடம்பு அல்லாஹ் பரக்கத்து செய்த உடம்பு, மண் தின்னாமல் பாதுகாப்பதற்கு அதுவும் ஒரு காரணம் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இதான் எங்களுடைய அக்கைதா. அன்புள்ள சகோதரர்களே, கண்ணஹு லம் யகுன் பிஹி ஃபகால நுகாத்திலு ஹத்தா யகூனு மிஸ்லனா, அப்போ கேட்குறாங்க கொடி எடுத்துகிட்டு, எங்களை போன்றவர்கள் இஸ்லாத்துக்கு வரும் வரைக்கும் யுத்தம் செய்வான்னு கேட்டாங்க, கொடி எடுத்துகிட்டு கேட்குறாங்க, ஃபகால அலா ரிஸ்லிக் ஹத்தா தன்சில பிசாஹத்தி, நீங்கள் போங்க உடனே யுத்தம் செய்வான், சும்மது அஹமில் அல் இஸ்லாம், இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை அழையுங்கள், அஹ்பிர்ஹும் பிமா யஜிபு அலைஹிம், என்ன கடமையோ அதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். சொல்லிட்டு சொல்கிறாங்க, லி ஐயஹதிய பிகல்லாஹு ரஜுலன், அல்லாஹு தாலா உங்கள் மூலம் ஒருவருக்கு நேர்வழி காட்டுவதற்கிறதே, ஹைருன் லக்க மின் ஹும்ரின் நாமி, சிவந்த ஒட்டகைகள் உங்களுக்கு கிடைப்பதை விட சிறந்தது. என்ன அப்படின்னா என்ன, யுத்தம் செஞ்சு கனிமத்து கிடைக்குமே சிவந்த ஒட்டகைகள், அதெல்லாம் இந்த யுத்தத்தை விட எது சிறந்தது, உங்கள் மூலம் ஒருவர் இஸ்லாத்துக்கு வருவது சிறந்தது, அதனால் அவசரப்பட வேணாம் சொல்லலாம். அதனால் அவசர அந்த ஹைபர் இடத்துலையும் சொல்கிறாங்க, யுத்தத்தையே வெறியையே தூண்டுற மார்க்கமாக இருந்தால் அந்த இடத்துல வெட்டணும் சொல்லணும், அவ்வளோ துரோகம் செஞ்சு போட்டு குந்திக்கி நிற்கிறாங்க உள்ளுக்கு. அன்புள்ள சகோதரர்களை, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மாதிரி என்ன செய்யலை அப்படி சொல்லலை, ஐயஹதிய பிக்கல்லாஹு ரஜுலன் ஹைருன் லக்க மின் ஹும்ரி நாமி, ஹும்ரி நாமின்னு இந்த இடத்துல தான் சொன்னாங்க, கனிமத்து கிடைக்கிறதை விட. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது ஒரு விஷயம். அடுத்தது தபுக், தபுக் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா யுத்தத்திலையும் அழிவு தான் கலந்து கொண்டாங்க, ஒரு யுத்தம் விடாமல், கலந்து கொள்ளாத ஒரு யுத்தம் தபுக் யுத்தம், அதுவும் சோதனை மிக்க யுத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அலியே நாங்களாம் போகிறோம், நீங்கள் மதீனாவுக்கு பொறுப்பாகிறீங்க, பெண்களும் சிறுவர்கள் தான் நிறைய இருப்பாங்க, ஏன்னா ரசூல் நாங்கள் போகிறாங்களே ஆம்பளைலாம் போயிடுவாங்க, நீங்கள் மதீனாவுக்கு பொறுப்பாகிறீங்க அப்படின்றாங்க. அப்போ அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அல்லாஹ்வின் தூதரே என்னை விட்டுட்டு போகிறீங்களே, பெண்களோடையும் சிறுவர்களோடு என்னை விட்டுட்டு போகிறீங்களே, நீங்களாம் என்ன யுத்தத்துக்கு போகிறீங்க, நான் வந்து இங்கே பெண்களுக்கு சிறுவர்களும் பொறுப்பாக என்னை விட்டுட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு மிச்சம் கவலைப்பட்டாங்க. ஒரு வீரர் இருக்கு, அது என்ன செய்யும், ஒரு வேதனையாக இருக்கும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறான், அமா தருதா, உங்களுக்கு விருப்பம் இல்லையா, அன் தக்கூன பின்னி பிமன் மின்னி பிமன்சிலத்தி ஹாரூன மின் மூசா, மூசாவுக்கு ஹாரூன் எப்படி இருந்தாரோ அது மாதிரி நீங்கள் எனக்கு இருப்பது விருப்பம் இல்லையா,
மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹாரூன் எப்படி அந்த சமுதாயத்துக்கு பொறுப்பாக இருந்தாரோ அது மாதிரி நீங்கள் எனக்கு எரிக்கிறது விருப்பம் இல்லையா? இல்லா அன்னஹு லா நுபுவத பாதி, என்றிருந்தாலும் கூட எனக்கு பின்னால் நபித்துவம் இல்லை என்றாங்க ரசூலுல்லாஹ். அதோட சேர்த்து அந்த பகுதியில் அந்த வரியோட சேர்த்து இல்லா அன்னஹு லா நுபுவத பாதி, எனக்கு பின்னால் நபித்துவம் இல்லை, அதை சேர்த்து சொல்கிறாங்க. இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? அவ்வளோதான், அவர் தான் அடுத்த நபின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அதை சேர்த்து தான் சொல்கிறார்கள். அப்போ இதில் அலி ரதியல்லாஹு அன்ஹு சிறப்புன்னு விளங்குதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னதுக்கு என்னிடத்தில் ஹாரூன் அந்தஸ்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதே மாதிரி அவருடைய சிறப்பில் ஒன்று சில அதே ஹதீஸில் தொடரில் வருது. ரசூலுல்லாஹ் ஹைபரில் கொடியை கொடுக்குறேன்னு சொன்னது, அந்த அதில் தான் வார்த்தைன்னு வருது. அப்படின்னா நாளைக்கு ஒரு கொடியை கொடுப்பேன், யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு வ யுஹிப்புல்லாஹு வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர் விரும்புவார், அவரை அல்லாஹ்வும் ரசூலும் என்ன செய்கிறார்கள், விரும்புகிறார்கள் என்ற வார்த்தை என்ன செய்கிறது அந்த செய்தியில் வருது. இது ரெண்டாவது சிறப்பு. மூன்றாவது என்னென்று சொன்னால், அலி ரதியல்லாஹு அன்ஹுவுடைய அந்த சிறப்பில் உண்டு இந்த செய்தியை தொடர், இந்த செய்தியை தொடரில் வருது என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அகுலுல் பைத் அப்படின்னு காட்டுறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அலி ரதியல்லாஹு அன்ஹுவர்கள், ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹுவர்கள், ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரதி, எல்லாரும் எடுத்து என்ன செய்கிறாங்க, ஹா உலாயி அகுலு பைத்தி, யாரா இவர்கள் எனது குடும்பத்தினர் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. இதை தான் என்ன செய்கிறாங்க, ஷியாக்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்களா, இவங்க மட்டும்தான் மனைவிமார் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டார்கள் அப்படின்னா. சார், இதில் உள்ள ஹசன் ரலி ஏன் வெளியே போனார், இதிலே இருக்கிறார் ஹசன் ரதி இல்லாமல், அவனே உள்ள எடுத்துக்கல மாட்டான். இந்த ஹதீஸில் ஹசன் ரலிலாம் உங்களுக்கு போகிற, அதுக்கு வேறு இடம் வச்சுக்கிறான், அது ஒரு தலை வேறொரு தலைப்பில் உள்ளது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று சிறப்பு இந்த இடத்துல என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது. சஹி முஸ்லீமில் இன்னொரு செய்தி வருது பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு 5543 இலக்கம் நபி அவர்கள்ட்ட வந்து ஒரு மன்னர்கிட்ட இருந்து பட்டாடைகள் வருது. இந்த பட்டை எடுத்து அலி ரதியல்லாஹு அன்ஹுவோட கையில் கொடுத்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஷக்கஹு ஹுமுரன் பைனல் ஃபவாத்திம் அப்படின்னாங்க. இதை வந்து ஹிஜாபா போட்டுக்கொள்ள, ஏன்னா முந்தானையாக போட்டுக்கொள்ள, ஃபவாத்திம்களுக்கிடையில் பிரித்து விடுங்கள் என்ன என்ன சொன்னாங்க, ஃபவாத்திம்களுக்கிடையில் பிரித்து விடுங்கள். ஏன், மனைவி ஃபாத்திமா, தாய் ஃபாத்திமா, இன்னும் சில உறவுக்காரர்கள் என்ன செய்யலாம் இருந்திருக்கலாம், அதான் ஃபவாத்திமன்னாங்க ரசூலுல்லாஹ். ஜயானிபன் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஃபவாத்திமன்னா ஃபாத்திமாக்கள்னு அர்த்தம், ஃபாத்திமாக்கள், இந்த ஃபாத்திமாக்களுக்கு இடையில் என்ன செய்யுங்க, இதை பிரித்து விடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனான ஹஜ், ஹஜ்ஜில் அலி ரதியல்லாஹு அன்ஹு சில சம்பவங்கள் வரும். இந்த ஹஜ்ஜை வந்து முழுமையாக அறிவிக்கக்கூடியவர், ஹஜ்ஜத் ரபியாவுடைய இறுதி ஹஜ்ஜை விரிவாக அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் யார், ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், பாரக்கல்லாஹு ஃபீக், ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த ஹஜ்ஜுடைய அம்சத்தை விரிவாக அறிவிக்கக்கூடிய நபித்தோடு. இது சம்பந்தம் தனி நூட்களை என்ன செய்து வந்திருக்கு. இதில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அம்சத்தை பாருங்க, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பியிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாலித் பின் வலீத் அனுப்பியிருந்தாங்க, இன்னொரு நபித்தோட அனுப்பியிருந்தாங்க. அப்போ யமனுக்கு போயிருக்கிறாங்க, யமனில் இருந்து அந்த கனிமத்துக்களை எடுத்துட்டு என்ன செய்யணும், வரணும். அலி ரதியல்லாஹு யமன் பகுதியிலேருந்து வராங்க, ரசூல்லாஹ் இங்கே ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க, இறுதி ஹஜ்ஜுக்கு, நபி அவங்களுடைய இறுதி ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, துல்ஹிஜ்ஜாவுடைய பகுதியில் அந்த துல்காதாவுடைய ஆரம்பத்தில் போகிறாங்க. இப்படி போகிற நேரத்தில் அலி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்கள் யமன்லேருந்து அப்படியே வந்துருங்கண்ணா. அலி ரதியல்லாஹு யமன்லிருந்து வந்தால் அவர்களுக்கு எஹராம் இல்லையாக எது அகப்பட்டிருக்கும், அழகாக பதில் சொல்லலாம், யமன்லேருந்து வார வழியில் எது இஹ்ராம் இல்லையோ அதான் செஞ்சிருக்கும் அகப்பட்டிருக்கும். அது என்ன, அது எலம்லம், எலம்லம் தான் என்ன செஞ்சிருக்கும் அகப்பட்டிருக்கும். எலம்லமைக்கு இன்றைக்கு சொல்லுவாங்க, அங்கே எலம்லம் போயிட்டா சொல்ல மாட்டாங்க, படித்தவங்களை தவிர யாரும் சொல்ல மாட்டாங்க, சாதியா இன்றைக்கு சொல்லுவாங்க, என்னது சாதியா, பெரிய பள்ளி வாயில் இருக்குது, ஜித்தாலேருந்து கொஞ்சம் தூரம், ஜித்தாலேருந்து தாயிஃப்ட அளவுக்கு தூரம் இருக்கலாம் அது, அல்லாஹு ஆலம். அப்போ பெரிய பள்ளி வாயில் அதுக்கு என்ன ஹிராமுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, வைத்திருப்பார்கள். இந்தியா இலங்கை எல்லாரும் என்ன செய்யணும், அந்த பகுதி தான் யமன் ஏரியா தான், இந்த பகுதியால் வந்தால் அப்போ ஜித்தாவுக்கு வரனா அந்த எலம்லம், அதெல்லாம் மேலே நம்ம என்ன செய்வோம், அந்த எலம்லமுக்கு ஹிராம் கட்டிக்கொள்வோம். அப்போ இப்போ இவர் எங்கேருந்து வராரு, யமன்லேருந்து வராரு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் ஒட்டகங்களோடு வராரு, கனிமத் ஒட்டகங்களோடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதியாக அங்கே போய் அறுப்பதற்காக கொண்டு போகிறாங்க, 60 லட்சம் ஒட்டகங்களை என்ன செய்கிறாங்க, கொண்டு போகிறாங்க, அந்த இடத்துக்கு கொண்டு போகிறாங்க, ஹதியாக அறுப்பதற்காக, அல்லாஹ்வுடைய பாதையில் அறுப்பதற்காக கொண்டு போகிறாங்க. அப்படின்னா ஹதியாக கொண்டு போனால் அது என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரான் அங்கே வந்து களைய இயலாது, உம்ரா முடித்த பின்னால் ஆடை அவர்கள் இஹ்ராம் ஆடை களைய முடியாது, தமத்துவ செய்கிறவங்க மட்டும்தான் என்ன செய்யலாம் களையலாம். அப்போ இப்போ ரசூலாங்க அந்த நியோகத்தோடு போகிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் எல்லா மக்களுக்கும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் உம்ரா செய்து முடிந்த பின்னால் தஹல்லலு, இஹ்ராமை கலைந்து கொள்ளுங்கள்ன்ட்டாங்க. யாரெல்லாம் ஹதி கொண்டு வந்தார்களோ அவர்களை தவிர, என்ன ஆனால் ஜாகிரிய மக்கள் வந்து ஹஜ் உம்ரா இல்லாமல் செஞ்சதே இல்லை, ரெண்டு மிக்ஸ் ஆகாமல் செஞ்சதில்லை, இந்த இடையில கட் பண்ணுறன்றது, ஹஜ்ஜுக்கு போய் உம்ரா செஞ்சுட்டு இஹ்ராம கலையிறது இருக்குதே, நம்ம வந்து கல்லறியில் முந்து இஹ்ராம கலையிற மாதிரி அவங்களுக்கு கலையோமா,
அந்த உணர்வு அவர்கள்ட்ட. இது பெரிய பாவம் மாதிரி அவங்க நினைச்சேன். ரசூலாங்க அப்படி அறிவிச்சிட்டாங்க, ஆனால் ரசூலாங்க கலையில்லை. ரசூலாங்க எல்லாரும் வளமையாக எப்படி செஞ்சு வந்தாலும் அது மாதிரி வேறு இருக்கிறாங்க. ரசூலாங்க வேற கலையில்லை. அதே நேரத்தில் ஏற்கனவே நம்ம பாவம்னு நினைச்சத ரசூலாங்க செய்ய சொல்கிறாங்க, சரியான நிறுவனம் ஆகிட்டு. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாவின் தூதரே, ரசூலாங்க சொல்கிறாங்க, உம்ரா ஹஜ்ஜுக்குள் நுழைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. லில் அபதி என்றாங்க. அப்போ கேட்குறாங்க, அதுக்கு முன்னால் கேட்குறாங்க, அலி ஆமினா ஹாதா அம் லில் அபத், அல்லாவின் தூதரை இந்த வருஷம் மட்டும்தானா, இது கடைசி வரைக்கும் தானா, கடைசி வரைக்கும் நாங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, கடைசி வரைக்கும் வேண்டாம். இப்போ அப்போ அதோட ரசூலுல்லாஹி கலையல்ல, ஃபாத்திமாலாம் கலைஞ்சாச்சு, எஹ்ராமுடைய நியத்துலேருந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நீங்கிட்டாங்க. அழுகிறதும் யமன்லேருந்து வராங்க, நேராக எங்கே போவாங்க, ஃபாத்திமாவோட டென்ட்டுக்கு தானே போவாங்க. ஃபாத்திமாவோட டென்ட்டு போயிட்டாங்க. அங்கே போனால் ஃபாத்திமா ரது இல்லை, ஒன்று எஹ்ராம் இல்லை, எஹ்ராம் நியத்து இல்லை. அப்போ அழுகிறதெல்லாம் கேட்குறது, இது நீங்கள் செஞ்சது எப்படி பிள்ளை, இப்படி செஞ்சிக்க கூடாது, நம்ம எப்படி எஹ்ராம் கலையலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ஃபாத்திமான்னு கால அபி, எனது தந்தை சொன்னார். யார் தந்தை? ரசூல். என்ன ஒரு கௌரவம், அது ரெண்டு ஒரு மனசு திருப்பி நினச்சி பாருங்கள் நீங்கள், எனது தந்தை அப்படி சொன்னார் அப்படின்னாங்க. எனது தந்தை அப்படி சொன்னார், யார் அவர் தந்தை? அவருடைய வார்த்தைக்கு மேலாக யார் என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டார்கள். எனது தந்தை அப்படி சொன்னார்ன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் எனது தந்தை அப்படி சொன்னார்ன்னு சொன்ன உடனே நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோட்டர் போகிறாங்க. அழிவதிலும் அல்லாஹ்வின் தூதரே, ஃபாத்திமாலாம் இப்படி வந்து ஹிராமியத்தில் இல்லை, அவங்க வந்து உம்ராவோட முடிச்சிட்டாங்க, என்ன செய்தி அப்படின்னு கேட்குறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்குறாங்க, சதகத், முதலாக சொல்கிறாங்க, உண்மை உரைத்தா, சதகத், உண்மை உரைத்தா, மாதா குல் தஹீன ஃபரல்தல் ஹஜ், நீங்கள் நியத்து வச்ச நேரத்தில் எப்படி சொன்னீங்கன்னு கேட்குறான். அப்போ இவர் வந்து எப்படி ரசூலாங்க நியத்து வைக்கிறேன்னு தெரியாது, ரசூலாங்கட ஹஜ் இது தெரியாது, அதனால் நான் அலிர்னா எப்படி நியத்து வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால், குல்து, நான் சொன்னேன், அல்லாஹும்ம இன்னி உஹில்லு பிமா அஹல்ல பிஹி ரசூலுக்கு, உங்களது தூதர் இன்றைக்கு எப்படி நியத்து வைக்கிறாரோ அது போன்ற நான் நியத்து வைத்துக் கொள்கிறேன்ட்டாங்க. அழிரதியும் அப்படி தான் அழிவா நியத்து வச்சிருக்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹதிய ஃபலா தஹில், நான் ஹதி கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் ஹிராம் கலைய வேண்டாம் என்று சொன்னார்கள், நீங்கள் ஹிராம் கலைய வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்போ அதுக்கு பின்னால் அழிரதியுல்லாம் கொண்டு வந்தது 33, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தது 63, மொத்தம் இந்த ரசூல் அது அழிரதான் கொண்டு வந்து 37, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63, அப்போ மொத்தமாக 100. நபி அவர்கள் 63 ஒட்டகங்களையும் மறுத்தார்கள். நபி அவர்கள் 63 வயது, என்ன ஒரு வீரம் இருந்திருக்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட. இப்போ நம்ம நினைக்கலாம், ஒட்டகம் வந்து சாதாரணமாக இருக்கிறதான இப்படி அப்படியே நினைக்கலாம், அடுத்த தான் என்ன செய்யும், அது விளங்கும். 63 ஒட்டகத்தையும் ரசூலாங்க இருக்கிறாங்க, அவ்வளோ வீரமாக ரசூலாங்க இருக்கிறாங்க. 33 அலி ரதியுல்லாஹும் இருக்கிறாங்க, மருமகன் 33, ரசூல் ஸல்லல்லாஹு மாமனார் 63, மொத்தமாக 100 என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்தார்கள். அதுக்கு பின்னால் இந்த 37 இவங்களெல்லாம் அறுத்த பின்னால் இதை பங்கிடுகின்ற பொறுப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிரதியும் கொடுத்தாங்க. இந்த இறைச்சியை பங்கிடுறது, அதை வந்து ஒழுங்குபடுத்துறது, எல்லா வேலையும் அலி ரதியுல்லாஹும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்றதை பார்க்குறோம். அப்போ ஃபஹல்லன்னா சுக்குள்ளுவும், ஆனால் மற்ற மக்கள் எல்லோருமே ஹலால் ஆகிட்டாங்க, முன்னே ஹிராமை கலைந்து விட்டார்கள். வ கஸ்ஸரு, எல்லோரும் வந்து சோட் பண்ணிக்கினாங்க, இல்லை நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. வமன் கான மஅஹு ஹதியுன், எவர் வந்து குர்பானியை கொண்டு வந்தாரோ அவருக்கு. ஆனால் இன்றைய குர்பானி ஃப்ளைட்டில் கொண்டு போகிறோமா? இல்லை, நம்ம வந்து குர்பானி அங்கே ஊர்லேருந்து கொண்டு வந்தால் தான், இப்போ குர்பானி வர அது ஒன்று அங்கே இல்லை. அதனால் எல்லாருமே இப்போ இயல்பாக என்ன செய்வாங்க, தமத்தூ தான் செய்கிறது. இது நிறைய பேர் வசதிக்கும் வேறு செய்கிறது, நம்ம தமிழ் வாசல் போனால் ஹிராம கலைஞ்சாச்சு, வசதி உடனே உம்ரா முடிச்சு கலைஞ்சாச்சு என்கின்ற சிந்தனைக்கும் எந்த அளவுக்கு நடந்து கொள்கிறாங்கன்னா, இப்போ இங்கிருந்து போனால் முதல்ல சரியான டயர்டாயிருக்கும், அந்த டயர்டோடு சொல்லுவோம், டயர்டோடு டயர்டாக உம்ரா முடிச்சிட்டா முடிஞ்சுது, என்னதான் முடிஞ்சுது, என்ன முடிஞ்சதுன்னு கேட்குறேன், டயர்டோடு டயர்டாக உம்ரா முடிச்சிட்டா முடிஞ்சுதான். அப்போ என்னடா இதை முடிச்சுட்டா நம்ம ஷாப்பிங் பண்ணிடலாம் அவசரமாக, இதுதான் நம்மளுக்குள்ள பிரச்சனை, சுபஹானல்லாஹ். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்வாங்கடா, போனால் அந்த ஒரு இடத்துல தங்கி குளிச்சுட்டு சுபகுக்கு போய் என்ன செய்வார்கள், உம்ரா செய்வார்கள். இப்னு உமர் அப்படி தான் கடைசி வரைக்கும் உம்ரா செஞ்சார் ரதியல்லாஹு அன்ஹு. இது வந்து கடமை இல்லை, ஆனால் உற்சாகம், நம்ம தவாஃப் செய்கிற நேரத்தில் அந்த நேரத்துலலாம் நம்மளுக்கு ஒரு உற்சாகமாக என்ன செய்யும் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அந்த ட்ரெஸ்ஸோடு இருந்து பழக்கம் இல்லாதனால முடிச்சுட்டா நம்மளுக்கு ஒரு வேலை என்ன செஞ்சிடும், முடித்த மாதிரி இருக்கும், அப்படின்ற மாதிரி அப்படி நடந்து கொடுக்குறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி அலி ரதியல்லாஹுடைய இறுதி நேரம் என்ன செய்தது இப்படி இருந்ததை நாங்கள் பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரண செய்தியிலிருந்து, இதோட என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்தோடு சம்பந்தப்பட்ட செய்தி வருகிறது. அந்த மரண செய்தியோடு செய்தியில் இருந்து மற்ற பகுதியில் ரசூல் அலைஹிஸ்ஸலாமுடைய மரணம் வரைக்குமான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலே பார்ப்போம். ஏன்னா 9:30 ஆகிட்டு இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக்க வ அதூபு இலைக்.